So even I can record, no problem. I'll share you the link. Okay, it's recording. It's going on, Balaji sir. Definitely na post pandra. Enoda YouTube le kuda post panni urren. So we'll take any other TCS and okay, we'll take TCS only. TCS. So almost 38 participants. Okay, we'll start 7:05 now. So session nikoda mudinjiradu. I have a time till Monday evening. So every day we can join this time by 7 lende 8 9 10 o'clock varaiyum kandipa pannalam. Repeated ah same ah pannalam, doubt clear aagura varaiyum. So basic support and resistance are very important in stock market. So why support, why resistance? Yeah, support, yeah, resistance. Support அப்படின்றது பாத்தீங்கன்னா, people think this is the low price, lowest price. So on resistance, people think this is highest price, more than the like what stock price actually it is going, it is more than that what they are expecting. ஒருவேளை இவ்வளவுதான் ஹையஸ்ட்னு நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து மெஷர் பண்ண தான் நம்ம ஃபிபோனாச்சி டூல் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டூல் பற்றியும் ஒரு லைட்டாக ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபிபோனாச்சி எதுக்கு? வில் டேக் அ ப்ளைன் ஸ்க்ரீன். ஓகே, ஃபிபோனாச்சி எதுக்கு? ஸோ ஃபிபோனாச்சி இட் இஸ் ஃபார் அ ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஐ சேஞ்ச் இட் டு ஒயிட். யா, சி வென் ப்ரைஸ் கோயிங் அப், எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் and this is I. Please mute your mic. Who's joined recently, please mute your mic. Yes, okay, I can only do it. Okay, Anandji, you also, you are mute. Okay, fine. So this is I. So I think blue also fine. So price started from here. So this is the lowest point and this is highest point. So it is called a up movement. So next the correction will be happen. So depends on the corrections, we can say either the trend going to continue or it is going to reverse. So we use Fibonacci tool for to find whether trend going to continue. அதாவது கண்டினியூ ஆக போதா இல்லை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போதான்றதை இங்கே வச்சு இண்டிகேட் கொடுத்துரும் கரெக்ஷனை பொறுத்து. ஓகேங்களா, இப்போ கரெக்ஷன் வந்து இது லோ. இப்போ நீங்கள் ஹையஸ்ட் பாயிண்ட்டு கரெக்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் த டாப்பஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் 386 வருது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் நாட் ரெடி டு புக், ஒன்லி ஃபியூ ஃபிளேயர்ஸ் ஆர் புக்கிங். ஸோ அதனால தான் கரெக்ஷன் வந்து இதோட ஸ்டாப் ஆகுது. ஸோ அடுத்த சீனாரியோ, த ப்ரைஸ் ஹிட்டிங் 618, 5 ஆல்சோ ஃபைன், 618 ஆல்சோ ஃபைன். ஸோ இயர் ஆல்சோ சேம், 50% தேவ் ஆல்ரெடி புக்ட் அண்ட் 50% தேர் வெயிட்டிங் அண்ட் தேர் ஆவரேஜிங், தே டெஃபினெட்லி தே டூ ஆவரேஜ். ஓகே, த ட்ரெண்ட் கோயிங் டு கண்டினியூ அப். ஸோ ஒன்ஸ் த ப்ரைஸ் ஹிட் மோர் தென் 786 ஆர் 886, இட் இஸ் கஸ்டமைஸ்ட், இட் இஸ் நாட் வித் ஃபிபோனாச்சி டூல். ஸோ யாருக்கெல்லாம் அது 886லையோ ப்ளீஸ் ஆட் இட். ஸோ இது என்னோட ஓன் கஸ்டமைஸ் தான். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டூலில் உள்ளே போயிட்டு இந்த டூலில் அப்படியே யூஸ் பண்ணுறதே சொல்லிடுறேன். இந்த டூல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்டைல்ஸ்னு இருக்கும். அந்த ஸ்டைல்ஸில் போனீங்கன்னா ஜீரோ இருக்கிற ஆப்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஜீரோ 382, 618 அண்ட் 5 அண்ட் 786 அண்ட் மேனுவலி அப்டேட் 0.886 and 1. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதா தேவைப்படாது மோஸ்ட்லி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் இருந்து ரைட் மாற்றணும்னா இந்த கீழே போயிடுங்கன்னா லேபிளில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். நீங்கள் லெஃப்ட் மாற்றினா லெஃப்டில் வந்து ப்ரைஸ் வரும், ரைட் மாற்றினா ரைட், சென்டர் மாற்றினா சென்டர். ஸோ கலரும் அதே மாதிரி தான், ஒன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ டூல யூஸ் பண்ணுறதுக்கான தட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்ஷன் வந்து 886 வந்துருச்சுன்னு வைங்க. ஸோ பாசிபிலிட்டி நான் சொல்கிறேன்,
ஸோ அடுத்து இந்த ப்ரைஸ் ஐஆர்ஐ போகிறது டவுட். 1886 வந்தால் ஐஆர்ஐ போகிறது டவுட். எவ்வளோ போகும் அப்படின்னா பாருங்க, இந்த ஸ்விங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து எங்கே போனால், இந்த ஐயை வச்சுட்டு இங்கே வந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோவில் 618 வரையும் போக பாசிபிள் இருக்கும் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா, எனி பேட் நியூஸ் ஆல்சோ பாசிபிள், வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் அதில். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து ஆல்ரெடி அவங்க 80% வந்து அடிச்சிருவாங்க, செல் அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகும். நீங்கள் அதை நம்பி வந்து இது ஃபுல்லாக போக போகுது, டபுள் ஆக போகுது, ட்ரிபிள் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணுறது முட்டாள்தனம். வெயிட்டும் பண்ணலாம். அது எப்போ அப்படின்னா, ஒன்ஸ் 618 அடித்து ப்ரைஸ் இந்த லோ பிரேக் பண்ணிட்டா செல் கோயிங் டு கண்டினியூ. ஆர் ஒருவேளை இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கீப் ஆன் கோயிங் அப், யூ கேன் புக் அட் 618. நீங்கள் வந்து 618 புக் பண்ணிடுங்க இந்த 886 வாங்குறத, பிகாஸ் ரிஸ்க் வில் பி லெஸ். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த லோவுக்கும் இந்த 886 கிட்டக்கிட்ட ஒரு கம்மி தான் இருக்கும், வெரி 20%. ஸோ அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 40%. ஸோ 40%ல நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். எதுக்காகனா, இந்த ப்ரைஸ் ஒருவேளை இந்த ஐயை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அகெயின் இட் வில் கம் ஃபார் அ ரீடெஸ்ட். த சேம் ஐ லெவல் இட் வில் கம் ஃபார் அ ரீடெஸ்ட். ஓகே, தட் டைம் யூ கேன் பை. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் வாங்கலாம், மறுபடியும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆக பாசிபிலிட்டி இருக்குது. எதுக்காக இந்த சினாரியோ அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரேடரோட சென்டிமெண்ட் இது, அவங்க வரும் 386, அதாவது இவ்வளோ தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 618 வரை தான் பண்ணுறாங்க அப்படின்னா, பாசிபிள் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு கோ அப். அப்போ நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். எதுக்காக எது வரையும் அப்படின்னா, அடுத்த டூல் ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் ஒரு டூல் இருக்குது, இது ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு. எக்ஸ்டெண்ட் பண்ணால் அவங்க எவ்வளோ தூரத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எங்கே புக் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க. ஸோ இந்த லோவிலையும் ஹைலையும் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, இங்கே வந்துருக்க கரெக்ஷனுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1, ஓகேங்களா. 1 எதுக்காக சொல்கிறேன்னா, பிகாஸ் இட் இஸ் கரெக்டட் அப் டு 60%. ஸோ அப்போ 1 வரையும் போக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்போ வந்து 318, அதாவது ஃபிபோனாச்சியில் 382 வரையும் கரெக்ஷன் ஆயிருக்கோ, அப்போ யூ கேன் எக்ஸ்பெக்ட் த அப் மூவ் டில் 618. ஹியர் த ட்ரேடர் வில் புக் தேர் ப்ராஃபிட். திஸ் இஸ் பேசிக். இது வந்து எந்த, ப்ளீஸ் மியூட் இட். ஹூஸ் கம் கேம் இன் சார், ப்ளீஸ் ஐ வில் புட் இட் மியூட். ஓகே, தேங்க்யூ. See, one more time I'll repeat, no problem. It's okay, for the beginners it is very useful, I think. So, யாரா சீனியர் இருந்தா நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் ஒன் மோர் டைம் ஒரு கொஞ்சம் பேஷன்ஸாக அதை லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப பேசிக்காகவும் நிறைய பேருக்கு இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ரீகால் நினச்சிக்கோங்க. ஸோ ஐல் டெல் யூ அகெயின், ஸோ வென் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ, எக்ஸாம்பிள் இட் இஸ் ஃப்ரம் ஜீரோ, இட் ஸ்டார்டிங் அப் 200 rupees, example. So again, the price can come up to 60%. That means 618 in a Fibonacci tool. That means the trend going to continue. Means the eye going to break. You can wait for 1. That you can use Fibonacci extension. Adhe correction vandhu ungalku, it is happening only 30%. Means you can wait for the big target like 1.618, and if correction happening more than 60%, means up to 886 or 786, there it can come. And the mari vanda, don't wait for a big target. Rarely it will go up with any news, but maximum time it is a downtrend signal only. So appa neenga enna pananum, idha vande 618 la book panikkanum. எதுக்கு 618 அப்படின்னா, இந்த ஐக்கும் இந்த லோவுக்கும் வர்ற 618, அதாவது இந்த ரேஞ்சில் வரும். நான் இன்னும் டூல் யூஸ் பண்ணல, லெட் சி பாருங்க. இந்த லோவுக்கும் இந்த ஐக்கும் வந்த டிஸ்டன்ஸ் 618, இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிக்கணும்.
அதை நெக்ஸ்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு கம் டவுன் பிகாஸ் இட் இஸ் கரெக்டட் மோர் தென் 80%. வெரி ரேர் கேஸ் யூ திங்க் இங்க யாராச்சும் வாங்கிட்டு இவ்வளவு தூரம் அவரேஜ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இது ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிப்டி 50 எக்ஸாம்பிள், நிப்டி 50 இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா பாட்டம் அவுட் மீன்ஸ் மோர் தென் 80% கரெக்டட் அப்படின்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் ஐயரை போகும்ன்றது கனவு தான். டோன்ட் யூஸ் மை ஸ்கிரீன் பிளீஸ். ஹூஸ் யூசிங்? ஓகே ஃபைன், எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராச்சும் இன்வெஸ்டர்ஸ் இதுல இருந்தீங்கன்னா பிளீஸ், அவங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் பாட்டம் அவுட் ஆயிருக்கு 80% மேலே இறங்கியிருக்கோ அதை வாங்கிட்டா பெருசாக போகும்னு நினைக்காதீங்க. யூ கேன் பை, பணம் வாங்க வாங்க வேணான்னு நான் சொல்லலை. யூ கேன் பை பட் டோன்ட் வெயிட் ஃபார் அ பிக் டார்கெட். யூ புக் இட் 618. ஸோ ஒன்ஸ் அந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே போயிட்டா கண்டிப்பாக ரீடெஸ்ட்டுக்கு வரும், அப்போ வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் நாட் லூஸ் மச், யூ வில் லூஸ் ஒன்லி திஸ் பர்சன்டேஜ். இந்த ஏரியா மட்டும்தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மறுபடியும் இட் இஸ் கோயிங் டு கம் down to retest and again it will go up. So if almost purinjirukku nenikiren with tool oda innoru vaati na solliren, it is very basic. Idu adanalada na marubadiyum solren. So price movements, so it's starting from 0 and going towards 100. So I can type 100. It is 0. So price moving 0 to 100. That means the correction, this is swing low and this is swing high. So first target will be 382 and the maximum correction will be 618. And least correction means you can wait up to 886. So that means inga vandu pathina ungalku 38 rupees, sorry, so 70 rupees, the range of 70. Here I can keep 70, so this is 60. And this is 20. So 20 rupees. And this is 0. This is 70. So இப்ப price இந்த மாதிரி மேல போகுது, அதாவது 0 ல இருந்து 100 rupees போயிடுச்சு. இப்போ வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா there are so many reasons. ஒன்னு வந்து பாட் புக் பண்ணலாம். அந்த பார்ட் புக்கிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி இவ்வளோ தான் கரெக்ஷன் வரும். அதாவது இந்த இடத்துல வரையும் செல் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக பொசிஷன் ஆட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா மேலே போக போகுது இன்னொரு டார்கெட், அதை நான் எக்ஸ்டென்ஷனில் காட்டுறேன். இன்னொரு அடுத்த சீனாரியோ, இங்கேருந்து புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 60% இவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும். இதுவும் எதுக்குன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தேர் பொசிஷன் ஸ்குவாட் அப், இந்த ரிமைனிங் தேர் கோயிங் டு ஆட். ஸோ இதுக்கும் பாசிபிள் அப் மூமெண்ட்டு தான். ஸோ தேர்ட் சினாரியோ இது பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஸோ இது வந்து 80% கரெக்ஷன் மீன்ஸ் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ லாங். அப்படின்னா ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது. அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியாக இருக்காது. இவ்வளோ 80%லாம் கரெக்ஷன் ஆகிற கம்பெனி, எந்த நல்ல கம்பெனியும் 80% வரையும் கரெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கரெக்ஷன்லாம் ஆகக்கூடாது. அவ்வளோ கரெக்ஷன் ஆனால் மோஸ்ட்லி ஐயரை போகாது, ஐயர் லோ மட்டும்தான் போகும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் உங்களுக்கு டார்கெட்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ 30% எந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷனாக இருக்கோ அதை எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த லோவிலிருந்து இந்த ஹை, இந்த 318, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1. இங்கே வந்து நீங்கள் பார்ட் புக் பண்ணலாம், இல்லை ஃபுல் புக் கூட பண்ணிக்கலாம். இது பார்ட் புக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபுல் புக், இங்கே தான் ஃபுல்லாக எக்ஸிட் ஆகும். ஏன்னா கரெக்ஷன் ஹாப்பன்ட் ஒன்லி 38%. ஸோ அப்படின்னா தே ஆர் நாட் ரெடி டு செல். இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கோ அப் அப் டு
1.618 almost. We can keep 200. So this is 150 I can give. Okay. So the next scenario. The first target for 386 and second target for 386. And next scenario, 0 to 60% overall sold. So அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க தான் நீங்க மொத்தமா வெளிய வரணும். இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 386 கரெக்ஷன் ஆனவங்க, இது பாத்தீங்கன்னா 618 கரெக்ஷன் ஆனவங்க. அப்படினா உங்களுக்கு ஒரு 140 ரூபீஸ் வரையும் வரும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நீங்க டார்கெட் புக் பண்ணிட்டு வெளிய வரலாம். இதுவும் 618 போவாதான்னு கேட்கலாம். கண்டிப்பா போவோம். நல்ல ஸ்டாக்கா இருந்து இல்லனா இதுக்கு அந்த கரெக்ஷன் ஆன அப்புறம் ஒரு நல்ல நியூஸ் வந்து மேல புஷ் ஆனா கண்டிப்பா நீங்க 618 வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இதுவே 886 வருதுன்னு வைங்க. தேர்ட் சினாரியோ, இட் இஸ் கம்மிங் டவுன் அப் டு 886. அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் மட்டும்தான் ஆகும், நாட் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்ஷன்ன்றது அடுத்த ட்ரெண்டு டவுன் ஆக போகுது, அதுக்கான ஒரு அப் மூமெண்ட், அவ்வளோதான். அதாவது இங்கேருந்து செல் பண்ணாங்க இல்லைங்களா, இங்கேருந்து செல் பண்ணியிருப்பாங்க அவங்க, இங்கே பை பண்ணுறாங்க, அதாவது இங்கே செல் பண்ண பொசிஷனை இங்கே கவர் பண்ணுறாங்க, அதுக்காக ஒரு அப் மூமெண்ட் வரும், அவ்வளோதான். இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் பை பண்ணி, அதாவது டாப்ல போய் பை பண்ணிக்கலாம், கொஞ்சம் மேலே போட்டோம் அப்புறம் பை பண்ணலாம், புல்லிஷ் கேண்டில் வருது பை பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க, பிகாஸ் யுவர் ரிஸ்க் இஸ் ஒன்லி மினிமைஸ்ட், ஒன்லி 20%. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் அ பிக் மூவ் தென் கோ, டோன்ட் கோ ஃபார் அ பை. நீங்க இங்க போய் பை பண்ணீங்கன்னா அப்படியே திரும்பிடும் மார்க்கெட், யூ வில் பி அண்டர் ஹியூஜ் லாஸ். அதுவும் அது திரும்பினா கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாலாம் திரும்பாது, வேகமாக திரும்பும். ஏன்னா அவங்க சும்மா ஷார்ட் கவர் பண்ண மட்டும் தான் பை பண்ணியிருக்கான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஸ்டாக்கெல்லாம் 80% கரெக்ஷன் ஆயிருக்கோ, திஸ் இஸ் குட் டைம் டு பை. ஒன்லி ரிஸ்க் இஸ் வெரி ஸ்மால், டோன்ட் ஆவரேஜ். ஒன்ஸ் 0 கீழே போயிட்டா டோன்ட் டூ ஆவரேஜ், அது அவ்வளோதான். ஸ்கிராப்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஸ்டாக். அதுக்கு மேலே வருமானது ரொம்ப டவுட். 100 ஒரு ஸ்டாக் வரும், அது 100 ஒரு ஸ்டாக்காக ஏமாந்துடாதீங்க, உங்கள் கேபிட்டல் லாஸ் பண்ணிக்காதீங்க. இது ஏன் முக்கியமாக இப்போ சொல்கிறேன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஆர் அட் 80% கரெக்ஷன். அதை காட்டலாம், உள்ள அனலைஸ் போகிறப்ப ஸ்டாக்லேயே காட்டுறேன். 80% கரெக்ஷன் ஆகிருக்கிற ஸ்டாக்கெல்லாம் மேக்ஸிமம் மேலே போகவே போகாது, போனாலும் எவ்வளோ போகும்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுங்கள், யூஸ் திஸ் ஐ, அதாவது இந்த ஐயை யூஸ் பண்ணுங்கள். 100 ரூபீஸ் அண்ட் 80 ரூபீஸ், ஸோ இட் இஸ் கோயிங் டு கோ 40 ரூபீஸ் ஒன்லி அப். அப்போனா 60 ரூபா வரையும் மேலே போவோம். அதை ஃபிபொனாச்சியில் இந்த ஐக்கும் இந்த லோவுக்கும் போட்டிங்கன்னா இதில் எவ்வளோ தூரம் போகும், 60% கோயிங் டு கோ அப் டு 618. இங்கே புக் பண்ணிடுங்க, அங்கே போய் செல் பண்ணாதீங்க. செல் எப்போ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். செல் எப்போ பண்ணணும்னா ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம், அப் டு செல் இயர். பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது அது ஃபுல்லாகவும் ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா இங்கேருந்து போகிறது ரிவர்ஸே ஆகாதுலாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக அது ஃபுல்லாகவும் கூட ரிவர்ஸ் ஆயிரும், அதாவது மேலேயும் போயிடும், ஐ போயிடும். பட் அங்கே செல் பண்ண போகாதீங்க. அப்படி செல் பண்ணாலும் பாருங்கள், இந்த 886 செல் பண்ணுங்கள், மறுபடியும் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்லி 20% லாஸ்க்கு நீங்கள் செல் பண்ணலாம். பாருங்கள், இதை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இங்கே செல் பண்ணலாம், இந்த 886 செல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தூரம் போயிருச்சுன்னா சேம் ரூல்ஸ் தான், மறுபடியும் லோவர் லோ போகாது, ஸ்டாக்கு ரிவர்ஸ் ஆக ரெடி ஆயிடுச்சு. அப்போ 618 அடிச்சுட்டு மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோதாங்க ஃபிபொனாச்சியில், ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷனில் வச்சு நான் சொல்ல வேண்டியது. இது ரெண்டு டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வெரி பேசிக் ஃபார் அ ட்ரேடர் ஆர் அ இன்வெஸ்டர்ஸ், யார் இருந்தாலும் வெரி பேசிக் டூல். ஜஸ்ட் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க, அதை மெஷர் பண்ண ஒரு யூஸ் பண்ணுற ஸ்கேல். ஸோ இது ஸ்டாக்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ வில் கோ வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ பிஃபோர் தட், ஐ ஹோப் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் மியூட்டில் இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இதில் நிறைய பேர் என்னோடய கேரளா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். ஓகே, சாரி ஃபார் யூ காய்ஸ். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு செப்பரேட் செஷனும் நான் ட்ரை பண்ணுறேன், ஃபுல் இன் இங்கிலீஷ். இல்லை தமிழே ஓகே அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், யூ கேன் ஜாயின் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ ஆல்சோ, பிகாஸ் நோ மார்க்கெட். ஸோ திஸ் இஸ் டைம் டு லேர்ன், ஏர்ன் பண்ணுற டைம் இல்லை, லேர்ன் பண்ணுற டைம். பிகாஸ் ஒரு ஜென்ரல் நியூஸ் சொல்கிறேன், ஆஸ் அ மார்க்கெட் அனலைசர், எனக்கு வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ட்ரேடர் இயர்.
not for an investor. Investor in the year kadaiyadu. It is only for a traders. நீங்க எந்த மாதிரினாலும் இருக்கலாம், பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கலாம், இல்லை ஸ்கால் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஸ்விங் பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் ட்ரேடராக மட்டும்தான் இந்த இயர் பெஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் பி ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் இயர் ஃப்ரம் திஸ் இயர் டிசம்பர் மிட், அதாவது டிசம்பர் செகண்ட் வீக்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ட்ரேட் மட்டும் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஸோ டிசம்பர் செகண்ட் வீக் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ், இது அதுக்கு உள்ளார எல்லாருமே ட்ரேடர். ஏன் ட்ரேடர்னா, வால்டைல் இண்டெக்ஸ் இட் இஸ் மோர் தென் 50. நீங்கள் வந்து இன்வெஸ்டர் டைமில் போயிட்டு நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்தீங்கன்னு வைங்க, அது இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப மெதுவாக தான் இருக்கும் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்வெஸ்டர் டைம்ன்றதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மூமெண்ட், மெதுவாக தான் மூவ் ஆகும், அப்படி தான் மூவ் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடரோட டைம். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு, உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க மார்க்கெட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ். இங்கெல்லாம் போய் நீங்கள் இன்வெஸ்டரை வந்து இன்வெஸ்டராக நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது, ட்ரேடரை தான் ஆக்ட் பண்ணணும். இந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? வில் கோ வித் டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் லாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு விக் எடுக்கணுமா, பாடி க்ளோசிங் பார்க்கணுமா, நிறைய டவுட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர். சரி, நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனலைஸ் பண்ணதில், நான் டீச் பண்ணதில் எல்லாருக்குமே பாடி க்ளோசிங், யூ டு சி த கேண்டில் பாடி க்ளோசிங் மீன்ஸ் இஃப் ட்ரெண்ட் இஸ் கோயிங் அப். ஒன் செகண்ட். ஸோ ட்ரெண்ட் இஸ் கோயிங் அப், ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட் அப் மூவ், திஸ் இஸ் ஃபஸ்ட் அப் மூவ் ராலி, ஸோ வேர் இட் இஸ் ஸ்டாப். ஸோ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ எங்கே ஸ்டாப்பாக இருக்குது பாருங்கள், இந்த இந்த க்ரீன் கேண்டிலோட ஸ்டாப். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதோட க்ளோசிங்கில் ரெசிஸ்டன்ஸ் லைனை ஃப்ளாட் பண்ணணும். ஐ திங்க் ப்ளூ இஸ் ஓகே, எனி அதர் கலர் வீல் ட்ரை, லைக் யூ கேன் ட்ரை ஒயிட், ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் லைன், எக்ஸாக்ட்லி த க்ளோசிங் ப்ரைஸ் இஸ் 1368. So 1368 I plotted, so it should be exact 1000. So if you double click panninga inga text varum, idha coordinates idhila poi 1368. Okay, done. So first resistance. So ipo adutha price ipo keela nokki vandirchi. So idha kadasiya edhu hold pannudhu, further up move ku munnadi endha price idha hold pannirukku, adhavadhu endha last bottomest price appdin pathinga adutha paருங்க indha edam. ஸோ மீன்ஸ் இந்த இடம், ஸோ இந்த இடத்தோட லோவில் ஒரு சப்போர்ட் லைன் வரையணும். ஏன்னா இதுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் வைக்கல, ஸோ அதனால் அந்த கேண்டில் க்ளோசிங்கை நம்ம சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் அண்ட் பிஃபோர் த கேண்டில், லைக் இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1241. ஸோ அடுத்த அப் மூவ் பார்த்தீங்கன்னா வரைய தேவை இல்லை, ஏன்னா அதெல்லாம் பாருங்கள் மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணியிருக்கு, கீழே இருக்கிற சப்போர்ட்டில் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த ஜோன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த லோ, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வந்த கேண்டிலோட லோ இது தான். அடுத்து இந்த லோ, இந்த கேண்டில் தான் லோ. ஸோ இந்த கேண்டிலுக்கு பாட்டமில் ஒரு சப்போர்ட் லைன், இட் ஷுட் பி எக்ஸாக்ட், நாட் ஈவன் 1 rupee மோர் ஆர் லெஸ். ஸோ லோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1088 rupees, 1 rupee, ஓகே நோ ப்ராப்ளம், 1088. ஸோ ப்ரைஸ் மறுபடியும் மூவ் பண்ணி பாருங்க, யூ கேன் சி திஸ் அகெய்ன், சி ரெசிஸ்டன்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம வரையணுமா? நோ, நோ நீட், ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகி தான் மறுபடியும் கீழே வருது. மறுபடியும் இப்போ கீழே வந்த அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல வரையணுமா? நோ, நோ நீட், ஏன்னா இது மறுபடியும் சப்போர்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ அகெய்ன் நம்ம எங்கே வரையணும் அப்படின்னா, அடுத்து இதோட கண்டினியூஷன் மூமெண்ட். அடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பாருங்க ரெசிஸ்ட் ஆயிருக்கு, ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு சப்போர்ட், சாரி ஒரு ரெசிஸ்டன்ஸை இங்கே பிளாட் பண்ணணும். அதாவது க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ், ரெட் கேண்டிலோட க்ளோசிங் தான் நம்ம சப்போர்ட். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் 1000 1556. ஸோ 1556
சோ அடுத்து கீழ வந்த பிரைஸ் சப்போர்ட் எடுக்கல பாருங்க கேப் இருக்கு ஆக்சுவலா சப்போர்ட்டுக்கு வரல பட் கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் நீங்க சப்போர்ட் வரையிறது பெஸ்ட் இந்த ரெட் கேண்டலோட க்ளோசிங் 1424 so next up move continuing till this yeah இந்த ரெட் கேண்டில் எடுக்கல அப்படி நீங்க கேட்கலாம் ஏன்னா இதோட கரெக்ஷன் பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் மினிமம் கரெக்ஷன் ஷுட் பி 382 ஸோ இந்த அப்மூவுக்கான கரெக்ஷன் பாருங்க 382 வரையும் வரலங்க ஸோ அதனால அதை சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ண வேணாம் அது ஏன்னா டேல வந்து அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் மந்த்ல இது இருக்காது ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த கேண்டில் ஏன்னா இதோட கரெக்ஷன் இருக்கு அதை நான் ஃபிபொனாச்சில வரைஞ்சி காட்டுறேன் அப்புறம் ஸோ இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2183 ஓகே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சது ஸோ இது கடைசி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கிரீன் கேண்டில் தான் கடைசியான ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2260 இதுதான் கடைசி ரெசிஸ்டன்ஸ் டிசிஎஸ் ஓடுது எவ்ரிதிங் இஸ் டன் ஸோ இங்கே கரெக்ஷன் ஆயிருக்கு ஸோ இதோட சப்போர்ட்டும் வரையணும் ஸோ இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி மூவ் ஆன் ஆயிருக்கிறது இங்கே தான் ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 1893 ஸோ வி ஆர் ஃப்ளாட்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்படி தான் சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ஃப்ளாட் பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன் கிரீன் கேண்டிலோட க்ளோசிங் ஒரு ஸ்விங்கோட கிரீன் கேண்டில் இந்த ஸ்விங் அப்படின்னா இதுதான் எண்டுன்னு வச்சுக்கேன் இப்போ இந்த கிரீன் கேண்டிலோட எண்டில் ரெசிஸ்டன்ஸும் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகிறது 38% மீன்ஸ் 386 கரெக்ஷன் ஆனால் இதோட லோ வந்து சப்போர்ட்டாகவும் ஃப்ளாட் பண்ணிக்கும் இந்த ட்ரெண்டோட சப்போர்ட் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக் ரூல்ஸ் கேண்டிலோட க்ளோசிங்னா நாட் அ வீக் கேண்டிலோட க்ளோசிங் கிரீன் கேண்டிலோட க்ளோசிங் ரெசிஸ்டன்ஸ் ரெட் கேண்டிலோட க்ளோசிங் சப்போர்ட் ஸோ மினிமம் கரெக்ஷன் ஷுட் பி 382 ஸோ அதுக்கு கம்மியாகிறத கன்சிடர் பண்ண வேணாம் ஏன்னா நீங்கள் அது கன்சிடர் பண்ணி வரைய ஆரம்பிச்சிங்கன்னா சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் தான் இருக்கும் கேண்டில் தெரியாது ஸோ அவ்வளோ வந்து ஃப்ளாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஒரு டவுட் சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட டாபிக் முடிஞ்சிருது இதுதான் சப்போர்ட் இப்படி தான் ரெசிஸ்டன்ஸ் வரையணும் இந்த டைம் ஃப்ரேம் பார்க்காதீங்க இது மந்த்லி நான் வரைஞ்சிருக்கேன் இது நான் மந்த்லி வரைஞ்சதுனால மந்த்லி தான் எல்லாம் இது அப்படியும் கிடையாது ஜஸ்ட் எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்றதுக்காக மந்த்லி சார்ட் வச்சுருக்கோம் ஓகேங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இப்போ சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும் அதுதான் எல்லாரோட டஃபஸ்ட் டாஸ்க் இப்போ சார்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இப்போ சார்ட்டில் தெர் ஆர் டைம் ஃப்ரேம் ரூல்ஸ் ஸோ எந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணணும் சார்ட் அடுத்தடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் நோட் பேடு பென் வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரைட் இடம் நோ ப்ராப்ளம் இல்லை நான் அப்படியே ஓகே நான் வீடியோ ரெக்கார்ட் பார்த்துக்கிறேன் இல்லை அப்படியே தெரியும் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் ஸோ எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர் டப் டு சி மந்த் தென் டே then 1 hour then 15 minutes if you are a investor this is your time frame analysis in the time frame la dhaan you analyze pananum idu vandu idu dhaan panniyavanum appadina illa so this is the best method best time frame based so adutha pathina if you are a intraday trader இல்ல ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா இல் மென்ஷன் இன் ப்ராடக்ட்
So go by week, then 4 hours, then 30 minutes, then 5 minutes. So this is for intraday players who's doing intraday, they can go by this. So எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல மந்தோட சார்ட்டை வச்சுட்டு அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிளாட் பண்ணிக்கணும். அடுத்து டே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிளாட் பண்ணணும். அடுத்து 1 hour சார்ட்டு, அடுத்து 15 minutes சார்ட். இதில் எப்படி டார்கெட் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டாராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து வித்தின் 1 week 2 weeks போகணும் அப்படின்னா, 1 hour சார்ட்டில் எப்போல்லாம் கரெக்ஷன் நடக்குதோ அப்போ நீங்கள் பை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 weeksில் டார்கெட் போயிடும். இப்போ 15 minutes போனீங்கன்னா பிடிஎஸ்டி தான், இன்னைக்கு பண்ணுறீங்க பை, நாளைக்கு செல் பண்ணுறீங்க, இல்லை இன்னைக்கு செல் பண்ணுறீங்க நாளைக்கு பை பண்ணுறீங்க, இப்படி மாறி இருக்கும். 15 minutes இல்லை இன்றைக்கே கூட போயிடும் டார்கெட். இதுவே நீங்கள் டே டைம் ஃப்ரேம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 months பிடிக்கும், அந்த டார்கெட் போவோம். 2 to 3 months கண்டிப்பாக ஆகலாம். நீங்கள் மந்த்லி எடுக்கிறீங்கன்னா இயர்ஸில் ஆகலாம். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்டர், நீங்கள் வந்து பெரிய டார்கெட்டுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இயர் எண்டில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒன்று உங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2021 டிசம்பர் இல்லை 2022 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் அப்போ உங்களுக்கு டார்கெட் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இஃப் யூ ஆர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இஃப் யூ ஆர் அ ட்ரேடர், இன்ட்ராடே பிளேயருங்க, எனக்கு இன்ட்ராடேக்கு மட்டும் போதும் அப்படின்னா, so you can take weekly 4 hours 30 minutes and 5 minutes. So intraday ku eppadi suit aagum appadina you have to take 5 minute chart, adula nadakkira breakouts yum na solli tharen eppadinu. So adula nadakkira breakouts vachu neenga trade pannalam. 30 minutes la eduthinaalum no problem ga, neenga 30 minutes eduthina innikeyum povum illa maximum 3 days ku la poidum target. Idhum short term na, intraday ku vandu 5 minutes use aagum. Sometimes 15 minutes la eduthinaalum உங்களுக்கு இன்னைக்கு டார்கெட் போகாது, நாளைக்கு தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அது இன்வெஸ்டர் சைட்லையும் 5 minutes இன்ட்ராடே சைட்லையும் நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து டைம் ஃப்ரேம் ஃபார் அ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், என்னோட தேர்ட் டாபிக் இது. ஸோ இதுக்கு இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு இந்த பேஸில் தான் நம்ம போகிறோம். வீக்லி 4 hours 30 minutes 5 minutes அந்த பக்கம் மந்த் டே அவர் 15 minutes போகிறோம். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் மை தேர்ட் டாபிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கான டைம் ஃப்ரேம் நான் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸ் இதை பற்றியும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பார்த்துருவோம். லெட் இட் பி ஓகே. இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாருக்கும் அதில் ஒரு டவுட்டு. ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஒரு ட்ரெண்டுன்னா என்ன, ஒரு ட்ரெண்ட் லைன் ஆயிலிருந்துலோ ஒரு ப்ரைஸ், எந்த ஒரு ப்ரைஸுமே ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாப்புக்கு போயிடாது. உங்களுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அப்பும் கரெக்ஷன், அகெயின் ஒன் அப்பும் கரெக்ஷன், அகெயின் ஒன் மோ கரெக்ஷன், இட் மே பி அ பிரேக் அவுட் ஆர் இட் மே பி அ கண்டினியூஷன் அண்ட் ஃபோர்த் வில் பி பிரேக் அவுட். ஸோ எப்போனாலும் பிரேக் பண்ணலாம். ஃபோர்த்லேயே பிரேக் பண்ணுமா, ஃபிஃப்த்லேயே பிரேக் பண்ணுமா, இல்லை செகண்ட்லேயே பிரேக் பண்ணுமா, பிரேக் அவுட் எப்போனாலும் நடக்கலாம். ஸோ மினிமம் 3 டச்சஸ் இருந்தால் ஓகே, பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 4, 5 அப்படின்னு போனாலும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே பிரேக் அவுட் ஆகுதுன்னா மோஸ்ட்லி அது ஒரு ஸ்மால் டார்கெட் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதையும் சொல்லித்தரேன். ஸோ ட்ரெண்டு இந்த மாதிரி ஒரு போகலாம். இப்போ நீங்கள் இன்னொன்று நிறைய பேசிக் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப அவங்க கேட்பாங்க, எக்ஸாக்டாக இப்படி தான் வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, உங்களுக்கு ட்ரெண்ட் லைனில் கொஞ்சம் வயலேஷன்ஸ் நடக்கும். பாருங்க ட்ரெண்ட் லைன் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ப்ரைஸு, இங்கே போயிருக்கோம், கொஞ்சமாக அப்படி கீழே வந்து தான் மேலே போயிருக்கோம், அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலேயே திரும்பியிருக்கும். இது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது, எப்படி சார் ட்ரெண்ட் லைன் ப்ளாட் பண்ணுறது? எக்ஸாக்டாக ட்ரெண்ட் லைன் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போயிடும் அவங்களுக்கும் தெரியும் இது ட்ரெண்ட் லைன் நான் பை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வயலேஷன்ஸ் கொடுத்தே கொடுப்பாங்க. நம்ம எப்படி அதை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா யூஸ் ஃபிபொனாச்சி டூல், எவ்ரி டைம் யூஸ் ஃபிபொனாச்சி டூல். See the correction 618. So again you use Fibonacci tool. So what is the correction for a tool? Again 618. So again you use it 618. More than 80%. So if the correction happened, so இதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, 618 கீழே ப்ரைஸ் இறங்கி வந்துருச்சுன்னு வைங்க எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி
இன்னும் கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வந்து மேல போகுதுன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ட்ரெண்ட் பிரேக் அவுட், அதை நீங்க ட்ரெண்ட் லைனா கன்சிடர் பண்ணக்கூடாது, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைனை நீங்க பண்றீங்கன்னா 618 வரையும் கரெக்ஷன் ஆயிருக்கலாங்க. ட்ரெண்ட் லைன் மேல, அதாவது ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் அவுட் பண்ணிருக்கு, இது எப்படி பிரேக் அவுட்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா, எக்ஸம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 618 வரையும் எக்ஸம்ஷன். உங்களுக்கு இந்த கரெக்ஷன்ல வந்து இந்த 618 வரையும் தாண்டி கீழே போயிருந்தா வேலிட் ட்ரெண்ட் லைன், கொஞ்சம் வெளியே போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரொம்ப கீழே இறங்கி வந்திருக்கு இந்த லோ, திஸ் இஸ் பிரேக் அவுட், பட் 618 கீழே வரல, ரொம்ப கரெக்ஷன் தான். ஸோ இதுவே உங்கள் போன ஆகி உங்களுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் பிரேக் அவுட், அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இன்வேலிட். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை வச்சு பார்க்காதீங்க, அடுத்த டச்சை வந்து ஃபர்ஸ்ட் டச் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க, செகண்ட் டச் அக்கௌண்ட் பண்ணாதீங்க, இவ்வளோ தான் ட்ரெண்ட் லைன். ஸோ இதில் எப்படி பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணணும் அதையும் நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ணலாம். ஹோப் இப்போ வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வரையணும், கேண்டில் க்ளோசிங் யூஸ் பண்ணுங்க. கிரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்டோட டாப், ஸோ அதை ரெசிஸ்டன்ஸாகவும், ரெட் கலர் அந்த ஸ்விங்கோட லோ வந்து சப்போர்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு வரேன், மை செகண்ட் டாபிக் அப்படி வச்சு. ஸோ செகண்ட் டாப்பிக்கில் வந்து மல்டி டைம் அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெக்வஸ்ட் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்டையும் அனலைஸ் பண்ண போகிறோம் நாளைக்கு ஒவ்வொன்றா. அப்போ வந்து நிறைய ஐடியா கிடைக்கும், ஒரு 10-15 ஸ்கிரிப்ட் வச்சுப்போம் நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ இன்னும் பேசிக் வந்து ஒரு 2-3 ரெக்வஸ்ட் வந்திருக்கு சார். ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, ட்ரெண்டுனா என்ன சார் அப்படின்ற அளவுக்கும் இருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ட்ரெண்டுன்னா பார்த்துக்கோங்க, ஒரு லோ, ஒரு ஹை, அதுக்கடுத்து ஒரு கரெக்ஷன் வருங்க. இது பேர் தான் ஒரு ஸ்விங்குன்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது ஒரு ஸ்விங். This is complete movement called one swing. So, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை, இப்படி போகுதுன்னு வைங்க. திஸ் இஸ் கால்ட் ட்ரெண்டுங்க, ட்ரெண்டிங் மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஹை பிரேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன் சைடாக மூவ் ஆகும், இது வந்து அப் மூவ், இதை வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், அப் ட்ரெண்ட், ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட், ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, லோ, இது ஒரு ஹை, நெக்ஸ்ட் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ. ஸோ இப்படி வருதுன்னு வைங்க, இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஏன் நான் இதை வந்து இவ்வளோ கீழே இருக்குண்ணே அப்படின்னா, பாருங்க ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்கு, இதுதான் ஒரு லோ அண்ட் ஹை, பார்த்தா இது ஒரு ஸ்விங் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த லோ இருக்கு பாருங்க, இந்த லோ இந்த லோவை கட் பண்ணாதாங்க இது வந்து டவுன் ட்ரெண்டு, இல்லைன்னா இன்னும் அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த கரெக்ஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டு அடுத்து மேலே போயிடலாம், அப்போ ட்ரெண்ட் கண்டினியூஷன் தான், ட்ரெண்ட் டவுன் கிடையாது. இப்போ இந்த லோவை கட் பண்ணிட்டா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இந்த லோவை இங்கே கட் பண்ணியாச்சு, அப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்டாக மாறுது. இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது, இதை வந்து அப்கமிங் இதே செஷனில் வந்து மேபி மண்டே பார்ப்போம், மண்டே வந்து பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் இது வந்து அப் ட்ரெண்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து டவுன் ட்ரெண்ட். இது வந்து டவுன் ட்ரெண்ட், இது வந்து அப் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் எதுக்குன்னு சொன்னா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ப்ரீவியஸ் ஸ்விங் ஓட லோ கட் பண்ணி ஒரு லோவர் லோ இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க, அதனால தாங்க இது டவுன் ட்ரெண்ட்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரெண்டுங்க, ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி தான். ஸோ இதுலேயே நிறைய இருக்குது, ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் வரும், சைட்வேஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ அதுவும் ட்ரெண்டிங் மாதிரி தான் தெரியும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஹை போகும்,
ஒரு ஐ, அப்புறம் ஒரு லோ, அப்புறம் ஒரு ஐ, அப்புறம் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஐ, மறுபடியும் ஒரு லோ, இப்படி வருங்க. இது வந்து சைட்வேஸ். எதுக்கு சைட்வேஸ் அப்படின்னா, இதோட அப்பும் பாட்டமும் டாப்பும் வந்து ப்ரீவியஸோட ஐயும் கட் பண்ணாது, ப்ரீவியஸோட லோவும் கட் பண்ணாது. ஸோ இதனால் இது வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். இதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ சைட்வேஸ்னால் எக்ஸாக்டாக அப்படி வருமா? கண்டிப்பாக இந்த மாதிரி சைட்வேஸ் வராதுங்க. இந்த மாதிரி சைட்வேஸ் இருந்தால் எல்லாருமே ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டியூஷனல் பேருக்கு நல்லாவே தெரியும், இப்படி ஒரு சைட்வேஸை போட்டால் எல்லோரும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம். அவங்க என்ன வயலேஷன்ஸ் பண்ணுவாங்க, எப்படின்னா என்னாகும், இதனால போகும். இது இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இது என்னப்போ டச் ஆயிருக்காது, எப்படி நிற்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும். இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து இப்படி நடக்குது. இது எப்படி நான் சைட்வேஸ்ன்னு சொல்றது சார்? இது கொஞ்சம் ரொம்ப இறங்கிடுச்சு. ஸோ இது எப்படி சார் சைட்வேஸ்ன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, இதுக்கு ஒரு ஸ்லிப் ஏஜஸ் இருக்கும். அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு வைங்க, அது எந்த டைம் ஃப்ரேம்ல ஓடுதுன்னு பாருங்க. நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைம் ஃப்ரேம்ல அந்த சைட்வேஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ இன்கேஸ் 1 hourல அந்த சைட்வேஸ் போட்டிருக்கான் அப்படின்னா, எவ்வளோ தூரம் அந்த சைட்வேஸோட ரெசிஸ்டன்ஸை தாண்டி ப்ரைஸ் மேலே போகலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நானும் கற்றுக்கிட்டது தான், என்னோடய ஓன் கிடையாது, இது கற்றுக்கிட்டது தான். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேஜர் மட்டும் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? எவ்வளோ ஸ்லிப்பேஜஸ் வரலாம், டாப் லாஸ் அண்டிங்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க, டாப் லாஸ் அண்டிங் பர்சன்டேஜ். ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஸ்டாப் லாஸ் அன் பண்ண வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த டைம் ஃப்ரேமில். இது கண்டிப்பாக நானும் கற்றுக்கிட்டு தான், என்னோட ஓன் கிடையாது, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க தான், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அவ்வளோ, என்னோடய ஓன் கிடையாது. ஸோ இது வந்து ஃபாலோ ஆகும், நான் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய சைட்வேஸாக தெரியும். நீங்கள் நினைப்பீங்க இன்றைக்கி பை பண்ணிடலாம், பாட்டமில் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கீழே போவோம், பயந்துட்டு நீங்கள் பை பண்ண மாட்டீங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக ரிவர்ஸ், கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து உஷாராக பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்றத பர்சன்டேஜ் வைஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து 15 minutes வரையும் வச்சுக்கோங்க, அப் டு 15 minutes. 15 minutesில் உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் போட்டிருக்குன்னு வைங்க, அதை வந்து நீங்கள் ஸ்லிப்பேஜஸ்ஸாக எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸோட அப் டு 0.5%லேருந்து 0.75% வரையும் ப்ரைஸ் மேலே போகலாம். அது பர்சன்டேஜ் எப்படி நான் ஃப்ளாட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour, ஏன்னா நம்ம அடுத்த டைம் ஃப்ரேம் போகணும்ல, 1 hour. நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, இப்போ நம்ம இன்ட்ராடே பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், டைம் ஃப்ரேமு வீக்லி 4 hour வைக்கிறோம்ல, அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 15 minutesனா 5 minutesக்கு அதே தான், இப்போ 30 minutesனா 1 hourக்கு அதே தான், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ 1 hourக்கு வந்து ஸ்லிப்பேஜஸ், 1 hourோட சைட்வேஸ் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணலாம். சைட்வேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 hour சைட்வேஸில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அன் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸோட 1.25%லேருந்து உங்களுக்கு 1.65% வரையும் அன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது அவ்வளோ தூரம் வரையும் மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதை நான் எப்படி பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க, நோ வரிஸ். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் 4 hour இல்லை டெய்லி, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம டெய்லின்னு போடும், டெய்லி. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 2.75%லேருந்து 3% வரையும் ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அது எப்படின்னு வரைஞ்சிருங்க, நீங்கள் டோன்ட் வரி, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் அதை அங்கே வரைஞ்சி காட்டுறேன் சைட்வேஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் மந்த், கரெக்டுங்களா? மந்த்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு 5 to 7.5% வரையும் அண்டாக வாய்ப்பு இருக்கு மந்த்லியில். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாப் லாஸ் ஸ்லீப்பேஜ் பர்சன்டேஜ். ஸோ எப்படின்னா பாருங்க, ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள் இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட்டராக வர்றத கவுண்ட் பண்ணிக்காதீங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது டாப்பாக நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் அண்ட் கிடையாது, நான் வெளியே போகிறது மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இங்கே ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது சைட்வேஸ் சேனல்னு சொல்லுவோம், இது ஃபார்ம் ஆயிருக்கு, இதுதான் டாப். என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மட்டும் இங்கே டச் ஆயிருக்கும் கிளீனாக. ஸோ இது மட்டும் ஃபஸ்ட்டும் கரெக்டாக கிளீனாக டச் ஆயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பிளான் பண்ணி அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு வந்தால் செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்க செல் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன நடக்கும்னா, உங்களுக்கு சடனாக ப்ரைஸு மேலே போயிடும். என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஒரு வேளை இது ஐயரை கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பேன், அதாவது ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது மேலே போகுதுன்னு. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 886 வந்தாலே இந்த ரேஞ்ச் வந்தாவே உங்களுக்கு ப்ரைஸ் ஐயரை போகாதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே அப்பயும் உங்களுக்கு மேலே வருது அப்படின்னா, இன்னும் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா உங்களை அர்ன் பண்ண ஏமாத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே செல் பண்ணியிருப்பீங்க. இன்னும் மேலே போனோடனே நீங்கள் பையின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி நடக்கும்னா, ஸோ பீப்புள் யூஸ் டு செல் இயர். ஓகே, செல் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு சின்ன ட்ரேடர்னு வைங்க, என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 5 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. இது வந்து மொத்த சைடுவேஸ் நான் சொல்கிறேங்க, இது வந்து 0, இது வந்து 100 ரூபா மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க, 100 ரூபீஸ். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம், நம்ம ஸ்ட்ரேட் செட்டப்பு 100 ரூபீஸ்க்கு வந்தால் மறுபடியும் செல்லு அப்படின்னு நினச்சி செல்லுக்கு ரெடியாக இருப்போம், செல்லும் பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம், ஒரு 5 ரூபா வைப்போம், அதான் இங்கே வைப்போம், இதுதான் 105 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், 105 ரூபாயில் ஸ்டாப் லாஸ், 105 ஸ்டாப் லாஸ். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். இப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டு ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுது, 105 வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸு டக்குன்னு மேலே மூவ் ஆகும். என்ன பண்ணியிருக்கோம், மொத்த ஸ்டாப் லாஸும் அடிச்சிருக்கோம். ஏன்னா இன்ஸ்டியூஷனலுக்கும் பெரிய பிளேஸ்க்கும் நல்லாவே தெரியும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சைட்வேஸ் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே செல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க அவங்களுக்கும் செல் ஆர்டர் ட்ரிகர் ஆகணும், லாட் சைஸ் வந்து நம்மளோட பெருசாக வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணுறதுக்காக ப்ரைஸை புஷ் பண்ணுவாங்க. ஸோ புஷ் பண்ணுறப்ப என்னப்போம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டாப் அண்ட் ஆகிடும், அண்ட் ஆன அப்புறம் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரே மிஸ்டேக் தான் பண்ணியிருப்போம். நான் பாருங்க, முதல்ல சொல்லி கொடுத்ததே தாங்க, யாரோ எடுத்துக்கலாம். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, என்ன சொல்லியிருக்கேன், இப்போ மேலே போயிட்டு 886 ரிவர்சல் ஆனால் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம பை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பை பண்ணணும், பை பண்ணால் அடுத்து மேலே போகுன்ற சொல்லியிருக்கேன், அதை மாற்றி புரிஞ்சுக்காதீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் அண்ட்டு வேற, பை வேறங்க. இது எந்த டைம் ஃப்ரேம்னு பாருங்கள் முதல்ல. இன்கேஸ் இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, 1 ஹவரில் உங்களுக்கு 1.65, அதாவது 100 ரூபாயில் 1%ங்க, 100 ரூபாயில் 1% 1 ரூபா 65 காசு. இது வரையும் அவங்க அர்ன் பண்ணலாம், 105 ரூபா அர்ன் பண்ண மாட்டாங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எக்ஸாம்பிள் ஹை லெவலில் வச்சுப்போம், ஹை பர்சன்டேஜில் வச்சுப்போம், அதான் பெஸ்ட். ஸோ மந்த்லின்னு வச்சுக்கோங்க, மந்த்லியில் ஸ்டாப் லாஸ் நீங்கள் 105 ரூபா போட்டிருக்கீங்க, 100 ரூபா ஸ்டாக்குக்கு 105 ரூபா போட்டிருக்கீங்க. அவங்களால எவ்வளோ தூரம் வர முடியும் அப்படின்னா, 0.75 வரையும் வர முடியுங்க, அதாவது 107 ரூபா 5 காசு 50 காசு வரையும் வர முடியும் ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணுறதுக்காக. எவ்வளோ தூரம், 107.5, அதாவது 7.5%. அப்போ 100 ரூபாயில் 7.5% அப்படின்றது 7.5 ரூபீஸ். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் அடிச்சிடும், அதாவது 7 இதுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா நீங்கள் ரீடெஸ்ட்டில் தாராளமாக பை பண்ணலாம், உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போகுன்றது
எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, நான் ட்ரேட் பண்ணது அப்படி பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு 105 ரூபா நீங்கள் வச்சிங்க அடிச்சிருச்சு அப்படின்னா நிறைய ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, நம்மள ஸ்டாப் லாஸ் அடிச்சாச்சு இனிமேல் மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு மறுபடியும் பை பண்ணிவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இப்போ என்ன அவன் ப்ரைஸு அவன் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கீழேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், முடிஞ்சதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிறைய ட்ரேடர் வந்து சைட் வேஸ்டில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. இன்னொன்று சொல்கிறேங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, 100%ல் 80% சைட்வேஸ் மார்க்கெட் ஓன்லி அவைலபிள், ஒன்லி 20% ட்ரெண்டு, அதில் நம்மளால் யாரும் ட்ரேட் பண்ண முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும், யார் உஷாராக அனலைஸ் பண்ணி பை பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ட்ரையல் பண்ணிட்டே வருவாங்க, வேறு யாரும் புதுசாக போய் என்ட்ரி எடுக்கிற முடியாது. எக்ஸாம்பிள், நேற்று க்ரூட் ஆயில் பார்த்துருப்பீங்க, யார் யார் க்ரூட் ட்ரேட் பண்ணீங்களோ அவங்க பார்த்துருப்பீங்க, எல்லோரும் கையை கட்டி வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க அவ்வளோ பெரிய அப் மூமெண்ட்டில். ஓகேங்களா? எதுக்காகனா, இட் இஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட். ட்ரெண்டில் வந்து யாராலையும் நடுவில் போக முடியாது, ஏன்னா மேலே கீழே வால்டாலிட்டி ஹெவியாக இருக்கும். அப்போ நீங்கள் நடுவில் கை வைக்கவே பயப்படுவீங்க. மற்ற டைமில் பாருங்கள், எல்லோரும் க்ரூடில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஏன்னா சைலண்ட்டாக சைட்வேஸில் போயிட்டுருக்கும், அதனால் உங்களுக்கு ஏன்னா பையும் செல்லும் மாற்றி மாற்றி பண்ணிப்போம், பயம் இருக்காது. இப்போ ட்ரெண்டு போகிறப்ப பயம் வந்துடுது. ஆனால் நம்ம ட்ரெண்டில் தான் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது நிறைய பேருக்கு தெரியல. சைட்வேஸில் போயிட்டு மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க அடிக்கும், இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க அடிக்கும், ரெண்டு பக்கம் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் இந்த ஸ்லீப்பேஜஸ். ஸோ கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த டைம் ஃப்ரேமுக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்டாக்கோட வேல்யூ, இப்போ 1000 ரூபீஸ் ஸ்டாக் இருக்குன்னா 15 மினிட்ஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், 1000ல் வந்து 1% அப்படின்னா 10 ரூபீஸ்ங்க. அப்போ நீங்கள் 10 ரூபீஸில் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. 10 ரூபீஸ் கீழே 5 ரூபீஸோ இல்லை 7 ரூபீஸோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிரும்ன்றதில் கண்டிப்பாக அன் பண்ணணும். அன் பண்ணால் தாங்க அவ்வளோ வால்யூம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அவங்க அன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா அலாட்டும் ஃபில் ஆகும். ஏன்னா இது மறுபடியும் ட்ரெண்டு மாதிரி தான் கிளியரிங் வரும். இங்கே யாரும் வந்து நடுவில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, வேகமாக வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சைட்வேஸ் மார்க்கெட் தான் 80% ஆஃப் த டைம் ஒன்லி சைட்வேஸ் மார்க்கெட், ஒன்லி 20% வில் பி ட்ரெண்டிங். நீங்கள் சைட்வேஸில் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். சிம்பிள் தான், பை பிலோ செல் அபோ, அவ்வளோதான். இங்கே பண்ணுறீங்க பை, இங்கே செல் பண்ணுறீங்க. இது எங்கே செல் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இந்த பர்சன்டேஜை மேட்ச் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த பர்சன்டேஜ், ஸ்லீப்பேஜ் பர்சன்டேஜஸ். இவ்வளோ தூரம் வரையும் தான் இன்ஸ்டியூஷனில் வந்து புஷ் பண்ண முடியும். அவங்களாலையும் புஷ் பண்ணாலும் கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாது. நீங்கள் 1 ஹவரில் பார்க்குறீங்கன்னா 1 ஹவர் சைட்வேஸ், 1 ஹவர் கேண்டில்லாம் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க மாட்டான். ஓகேங்களா? வைக்க முடியாது, ஏன்னா செல்லர்ஸ் கண்டினியூஸ் செல் பண்ணுவாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சைடு வைஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சைடு வைஸ் எந்த மாதிரி இருக்கும், ஸ்டாப் லாஸ் எப்படி அன் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கும், ஏன்னா எனக்கே நடந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கும் டீச் பண்ணது தான், நானும் கற்றுக்கிட்டது தான். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இந்த பர்சன்டேஜில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டாக் ஏற்ற மாதிரி. இப்போ நிஃப்டினா 11,000, எக்ஸாம்பிள் 10,000 போதுன்னு வைங்க. அப்போ 1%னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 100 பாயிண்ட் கிட்டக்கிட்ட 100 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த பேஸ்லாம் வச்சு நடந்திருக்கும். இப்போ வந்து ஒரு மந்த்லியில் சைட்வேஸ் போடுறாங்கன்னா அப்போ 700 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அவ்வளோ தூரம் வரையுமே ஏற்றிட்டு வரலாம். இப்போ அதுதான் நடந்துருச்சு, இப்போ நிஃப்டியில் வந்து நடந்தது அதுதான். இப்போ 12,000 ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வைங்க. ஸோ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மேலே ஏற்றி தான் கீழே இருக்குனாங்க. நம்ம என்ன எல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சோம், அது வந்து ட்ரெண்டு மாறப்போகுது இனிமேல் பை அப்படின்னு நினச்சோம். ஆனால் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்தாச்சு, செல்லிங் பாயிண்ட் வந்து 12,400 to 500 தான். நான் என்னோடய குரூப்பில் என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன், 12,400-300 ரேஞ்ச் செல் நிஃப்டி. இன்னமும் அந்த இமேஜஸ் இருக்கும், செல் இமேஜஸ் இருக்கும், நீங்கள் வேணால் எடுத்து பார்க்கலாம், என்னோடய சேனல் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து போகாது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் அன் பண்ணி நிறுத்த மாட்டாங்க, ஏன்னா எந்த கேண்டிலும் க்ளோஸ் ஆகலை. நீங்கள் வேணால் போயிட்டு ஜஸ்ட் நிஃப்டியோட சார்ட்டு பாருங்கள், இல்லை நானே நிஃப்டியோட சார்ட்டும் காட்டுறேன். பட் நிஃப்டியோடது இது ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹைட் பண்ணி காட்டுறேன். சி, நிஃப்டியோட மந்த்லி சார்ட். ஓகேங்களா? இதோட 12,000 ரேஞ்ச் பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு, இதாங்க ஹையஸ்ட் பாயிண்ட். ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான், அதாவது 11,900.
ஸோ இதுக்கு மேலே பாருங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சைட்வேஸாக வச்சுக்கோங்க, மந்த்லியிலே இது ஒரு சைட்வேஸ் 11,700 to 800, இது ஒரு சைட்வேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு பார்த்துங்க, நான் சொன்னல 700 points, ஆல்மோஸ்ட் 11,800 12,400 வரையும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 600 points நம்மளுக்கு அப் மூமெண்ட் காட்டி எல்லாரையும் பை பண்ண வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. திஸ் இஸ் ஹேப்பன்ட் இன் நிஃப்டி. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நிஃப்டி. நவ் வாட்ஸ் ஹேப்பனிங் நிஃப்டி. ஸோ இதை நான் ஆல்ரெடி என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இட் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ், இதோட கரெக்ஷன் பாயிண்ட் வந்துருச்சு, ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஸ்விங்கோட 886% ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. மேலே மேக்ஸிமம் போகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், போகாது. திரும்ப லோவரில் வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் வரலான்னா ஒரு 6,700 to 800 ரேஞ்சில் வந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் சப்போர்ட், 6,900 to 7,000 இந்த ரேஞ்சில் வந்தால் நிஃப்டி மறுபடியும் பை பண்ணலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா இதோட 60, அதாவது இதோட 618 இல்லை 786%, அப்போ 10,000 வரையும் மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக நிஃப்டி கீழே தான் வரணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது, 5,500 இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி, பட் நாட் இட் கன்ஃபார்ம். ஸோ இவ்வளோ கரெக்ஷன் நடந்ததுக்கு, இந்த ஃபாலுக்கு ஒரு கரெக்ஷன் வரும், அதுக்கான ரிவர்சல் இன்னும் நடக்கலை, நடந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ டாபிக் வரும் டிசிஎஸ். ஸோ நவ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓவர், தென் மல்டி டைம் ஃப்ரேமுக்கு டைம் ஃப்ரேம் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஸோ அடுத்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரையும் ஹன் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டும் சொல்லியாச்சு, ஆல்மோஸ்ட் கிளியராகவே சொல்லியிருக்கேன். அப் ட்ரெண்ட்னா எப்படி, டவுன் ட்ரெண்ட்னா எப்படி, சைட்வேஸ்னா அது பாருங்கள் கீழ் இருக்குது, இது வந்து சைட்வேஸ் ட்ரெண்டுங்க. ஸோ சைட்வேஸில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு வயலேஷன்ஸ் என்ன சொல்கிறது, வால்டாலிட்டி அதிகமாக இருக்காது, ரொம்ப சைலண்ட்டாக தான் போகும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அன் மட்டும் நடக்கும், அதை மட்டும் இதை வச்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விக்கு வந்திருக்கும், எதுக்கு சார்ட்ல விக் வருதுன்னா இதான் ரீசன், இட் இஸ் ஆல் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், விக்ஸ் ஒன்லி ஃபார் ஹண்டிங். க்ளோசிங் மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு, அதனால தான் க்ளோசிங்கில் உங்களை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஃப்ளாட் பண்ண சொன்னேன். ஸோ நவ் வி ஆர் கவர்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அவுட் டு ஃப்ளாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டைம் ஃப்ரேம் எப்படி எடுக்கணும் இதோ இங்கே இருக்குது, மறுபடியும் இன்னொருவாட்டி சொல்கிறேன். இன்வெஸ்டர் வந்து மந்த் டே 1 hour 15 minutes எடுத்துக்கோங்க, இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து வீக்லி 4 hours 30 minutes and 5 minutes எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தாங்க, இங்கே ஏன் நான் வந்து இன்ட்ராடேக்கு போடலன்னு கேட்காதீங்க, இன்ட்ராடேக்கு வேணால் நான் போட்டுடுறேன், 15 minutes or 5 minutes. ஸோ 1 hour or 4 hours 30 minutes daily or 4 hour. So monthly or weekly. So weeklyன்றப்ப நீங்க பாத்துக்கங்க, நான் இங்க வச்சிருக்க மினிமம் பாத்தீங்கன்னா பாருங்க, 5 minutes ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5ங்க, 15 minutes ட்ரேட் பண்ணீங்கன்னா 0.75, 1 hour ட்ரேட் பண்ணீங்கன்னா 0.2, sorry 30 minutes ட்ரேட் பண்ணீங்கன்னா 0.25, and 1 hour ட்ரேட் பண்ணீங்கன்னா 0.65, அண்ட் டெய்லி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3%, அண்ட் 4 hour ட்ரேட் பண்ணிங்கன்னா 2.7%, மந்த்லியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.5%, வீக்லியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5%. ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கோட பர்சன்டேஜ். உங்களுக்கு இந்த 5%க்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் ஆனால் பை, அதே மாதிரி 7.5% மேலே மந்த்லியில் க்ளோஸ் ஆனால் பை, அது வரையும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு தான் உங்களுக்கு மீனிங், ஓகேங்களா? அதில் போய் மாட்டிக்காதீங்க, இட் இஸ் அ ட்ராப். கேண்டில் போது நான் பை பண்ணுறேன் அப்படின்னு போய் மாட்டி ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இப்பயும் அவ்வளோதான், கீழே வந்துட்டுருக்கு, ஸ்டாப் லாஸ் அன் பண்ணால் இன்னும் கீழே கீழே இறக்கிட்டு போவாங்க, இன்னமும் பாட்டமில் போய் செல் பண்ணாதீங்க, இட் இஸ் ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட். ரிவர்சல் எப்போனாலும் நடக்கலாம், பி கேர்ஃபுல் வித் செல் சைட், கேர்ஃபுல்லாக இருங்க செல் சைட் இருக்கிறவங்க. ஸோ இப்போ வி ஆர் கவர்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அவுட் ஆஃப் ஃப்ளாட் அண்ட் டைம் ஃப்ரேம் அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் சைட்வேஸ் அண்ட் ட்ரெண்ட். ஸோ இப்படிலாம் இருக்கும் ட்ரெண்டு. ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஒன்
மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ். நெக்ஸ்ட் வி கோ ஒன் பை ஒன், சார்ட்டை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஃப்ளாட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நான் மந்தில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளாட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லைன் வந்து மோஸ்ட்லி யார் ட்ரா பண்ணாங்கன்னு தெரியல, யாரோட ஸ்க்ரீனில் இருக்கு. ப்ளீஸ் ரிமூவ் இட். ஸோ ஐ குடன் ரிமூவ் திஸ் லைன், ட்ரைங் இட் பட் இட்ஸ் நாட் கெட்டிங் ரிமூவ். ப்ளீஸ் ட்ரை டு ரிமூவ் திஸ். No problem. Let it be. So join, please. Keep it mute. Okay. So இப்போ மந்த்ல வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபிளாட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டெய்லி, அதாவது மந்த் முடிஞ்சாச்சு, அடுத்த டைம் ஃப்ரேம் டெய்லிக்கு போகிறோம். டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இதையும் சொல்லிடுறேங்க, சார்ட் எவ்வளோ தூரம் வைக்கணும். அதாவது நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளோ தூரம் இந்த ஸ்க்ரீன் வைக்கணும், சார்ட்டோட ஸ்க்ரீன். என்னோட அனலைஸில் பார்த்தீங்கன்னா, நான் மினிமம் 11 இயர்ஸ் ஃப்ரம் டில் லைக் இப்போ வந்து 2020, 11 இயர்ஸ் பின்னாடி, அதாவது 2009 அந்த ரேஞ்சில் நான் வச்சுப்பேன். ஸோ 2009 இந்த ரேஞ்சில் வந்து சார்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 11 இயர்ஸ் ரேஞ்சில் வந்து மந்த்லி சார்ட்டை வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே. ஸோ டெய்லி, ஸோ டெய்லியில் எவ்வளோ தூரம்னா ஒரு 11 மந்த்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ 11 மந்த்ன்றப்ப போன வருஷம் மார்ச், ஸோ இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் தான் போதும், இதுக்கு மேலே வேண்டாங்க. 2019 மார்ச், ஸோ இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் தான் போதும். ப்ளீஸ் please mute it. Oh, speaking, please mute. Keep mute. Keep mute. So next number day time frame la irukum. Day time frame la support and resistance plot panna porom. So month vandu white la already plot paniyaachu. Ipo day la vandu support and resistance plot pannom. ஸோ டெய்லி, டெய்லியிலையும் அவ்வளோதாங்க, ஸ்விங்கை மட்டும் கண்டுபிடிங்க. இப்போ இதுதான் டாஸ்க். இப்போ டெய்லியில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறது? இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் 11 மந்த்ஸ் வச்சுருக்கேன், ஸ்க்ரீனில் வந்து 11 மந்த்ஸ் இருக்குது, அப் டு பிப்ரவரியிலேருந்து இருக்குது, ஏப்ரல் ஆல்மோஸ்ட் 12 மந்த்ஸ் தாண்டியாச்சு. 2 மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும், 1 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஸ்விங் நான் போடுறேன், இங்கேருந்து ஒரு அப் மூவுங்க. அடுத்து இங்கே ஒரு டவுன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. ஸோ அடுத்து இந்த டவுன் மூவ் இங்கே ஸ்டாப் ஆயிருக்கு. அடுத்து அப் மூவ் இதுதான். அடுத்து டவுன் மூவ் இதுதான். அடுத்து அப் மூவ். அடுத்து டவுன் மூவ். அடுத்த ஸோ இந்த மாதிரி தான் ஸ்விங் இருக்கு. ஸோ ஓகேங்களா? ப்ரீவியஸாக ஆல்ரெடி மந்த்ல இருந்தா நோ ப்ராப்ளங்க, லீவ் விட்டுருங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மந்த்லியில இருந்தா. ஸோ இந்த ஸ்விங்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இண்டிகேட்டர் போங்க. இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இண்டிகேட்டரில் ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம், ஜிக்ஸாக்.
சோ ஜிக்ஜாக் பாருங்க, நம்ம போட தேவையில்ல, அதுவே ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்விங் எங்கெங்க ஆயிருக்குன்ற காட்டியாச்சு. தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா கலர் வேற கலர்ல மாத்துவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்ப ஸ்விங் தெரியுது பாருங்க, இதுல உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்விங் ஃபிளாட் ஆயிருச்சு. ஜிக்ஸாக்ன்றது ஆல்ரெடி டிஃபால்ட் செட்டிங் தான், இதுல எதுவும் நீங்க மாடிஃபிகேஷன் பண்ண தேவையில்ல. இது என்னன்னா 50% கரெக்ஷன் ரேஞ்சில் வந்தது எல்லாத்தையும் இது மார்க் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த 10-5. ஸோ 5ன்றது 50% கரெக்ஷன் வந்தது எல்லாத்தையும் மார்க் பண்ணும். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட், இதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிளாட் பண்ணிடுங்க, அப்புறம் வந்து கேண்டில் க்ளோசிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க லோ, இதுதான் லோ, இதில் ஒரு லைன் போட்டாச்சு. ஸோ கலரை மாற்றிக்கோங்க. இப்போ நான் டார்க் மோடில் இருக்கிறதுனால ஒயிட்டில் போட்டிருக்கேன், ஆக்சுவல் கலர்லேயே போட்டுருவோம், அதான் பெஸ்ட்டு. மந்த் பார்த்தீங்கன்னா ரெட்லேயும் இவ்வளோ போதும் நினைக்கிறேன். அதோட டிப்ரெசேஷன் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுனால மந்த்துக்கு வந்து ரெட்டு, இப்போ டேல் இருக்கும். ஸோ டே வந்து ப்ளூவில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த லோ பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ கேண்டில் க்ளோசிங்க்கு அப்புறமா மூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்விங்கை மட்டும் கண்டுபிடிச்சி அதோட ரெசிஸ்டன்ஸ்லையும் சப்போர்ட்லேயும் லைன் போடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹை ஒரு கோடு போட்டாச்சு, அடுத்து இந்த ஸ்விங்கோட ஒரு ஹை, அடுத்து இந்த ஸ்விங்கோட ஒரு ஹை. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த ஸ்விங் எல்லாம் கனெக்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நம்ம ஃப்ளாட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அடுத்து லெஃப்ட் அவுட்ல இருக்கிற ஸ்விங் எது இருக்கு, ஆல்மோஸ்ட் கவர்ட் கவர்ட், இதுவும் போட்டாச்சு, இதுவும் ஸ்விங் ஒரு ஸ்விங் இருக்கு. ஸோ இந்த லூப் ஸோ இந்த ஹை இருக்கிறது. ஸோ அடுத்து இந்த லோ, அது விக்கு தான், ஓகேங்களா? இதோட க்ளோசிங் வந்து மேலே தான் இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி வந்து மந்த்லியோட சப்போர்ட்ல தான் அடிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோம். ஸோ இப்போ வந்து ஜிக்ஸாக் எடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஸோ இப்போ ஜிக்ஸாக் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க, ஹைட் பண்ணிட்டு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக ஃபிளாட் பண்ணுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாருங்க, இந்த கேண்டில் க்ளோசிங் எக்ஸாக்ட்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1799. ஸோ அதே போல் அடுத்து நம்ம ஸ்விங் போட்டது இந்த இடம். ஸோ இதோட க்ரீன் கேண்டில் தான் க்ளோசிங். ஸோ அப்போனா நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் க்ளோசிங்ன்றது இந்த இடம். இந்த க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் இந்த இடம். ஸோ அடுத்து ஸ்விங் சப்போர்ட் எடுத்தாச்சு, ஸோ வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, இது ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து ஃபிளாட் பண்ணுறோம். ஸோ அடுத்து இந்த ஹப் மூமெண்ட் போயிருக்கு பார்த்தீங்களா, இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. எதுக்காக அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு அப்மும் இது கரெக்ஷன் தென் அப்மும். ஸோ இதர் நீங்க இதை லெஃப்ட் பண்ணிடுங்க, இது வேண்டாம். ஸோ இதுதான் ஸ்விங்கோட டாப், ஏன்னா இங்கிருந்து போன அப் மூவுக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி வந்த மார்க்கெட்டுக்கு சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுதான் பேஸு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அடுத்து வந்த சப்போர்ட் இது, ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டுக்கு நியர்பை வந்திருக்கு. ஸோ இது வந்து 1 hour வந்து கிடைக்கும், இதோட லோ வந்து 1 hour கிடைக்கும், இங்கே ஃப்ளாட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அடுத்த அப் மூவ்மெண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வரங்க, இங்கேருந்து இந்த ஸ்விங் போயிருக்கு, இது இங்கே ஆல்ரெடி ரெசிஸ்ட் ஆகிருக்கு, கரெக்ஷன் கொடுத்துருக்கு, இது வந்து அப் மூவ் நெக்ஸ்ட் இங்கே வரையும் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸை ஃப்ளாட் பண்ணுறோம், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த கேண்டிலோட க்ளோசிங். டன், அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2082.
ஸோ அடுத்து பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் அந்த லோ மந்த்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் ரெசிஸ்ட் ஆயிருக்கு, மறுபடியும் இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் லோ, அடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்ட், சேம் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் சப்போர்ட், மறுபடியும் அப் மூவ். ஸோ அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆயிருக்குன்னா, நேராக மந்த்லியில் தான் போய் டச் ஆயிருக்கு. நான் வரேங்க, மந்த்லியில் ஆல்ரெடி ரெசிஸ்ட் ஆகி தான் கீழே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் வரையணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆல்ரெடி மந்த்தில் தான் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. மறுபடியும் டூ ஹவர்ஸ் டவுன் வந்த மார்க்கெட்டும் பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் இந்த இடத்துல தான் எடுத்திருக்கு. இதெல்லாம் லோ டைம் ஃப்ரேமில் போகிறப்ப இந்த சப்போர்ட் கிடச்சிரும் நம்மளுக்கு. நீங்கள் மறுபடியும் ஃப்ளாட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன் அப்படின்னாலும் இன்னொன்று பாருங்கள், இந்த ஸ்விங்குக்கு நீங்கள் அப்போ இப்போ வச்சு போட்டிங்கனாலும் பாருங்கள், 886 கரெக்டாக ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் அவசியம் இல்லை, கீழே வந்து சப்போர்ட் இருக்குது, அதை நீங்கள் அடுத்து லோவர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா வரைஞ்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே இறங்கின மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் மோஸ்ட்லி இந்த லைன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அடுத்து சப்போர்ட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். ஸோ இதெல்லாமே வரங்க, ஆல்ரெடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தான் ஆக்ட் பண்ணியிருக்கு. மறுபடியும் இங்கே சப்போர்ட், ப்ரீவியஸாக வரைஞ்ச சப்போர்ட் தான் இங்கேயும் வந்து ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ ஹிஸ்ட்ரி மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் பாருங்கள், இதே சப்போர்ட் பாட்டம் அவுட் கீழே வர்றப்பையும் பாருங்கள், மந்த்லியில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஏன் இவ்வளோ வேகமாக மேலே போயிருக்கு? ஸோ ரீசன் அவ்வளோதாங்க, ஒரு மந்த்லியில் வந்து ஸ்டாக் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ மந்த்லியில் வந்து பவர்ஃபுல்லாக பை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த ரெட் வந்து மந்த்லி சப்போர்ட், இங்கே வந்து வேகமாக புல் பேக் பண்ணதுனால மேலே போயிடுச்சு. மறுபடியும் ப்ரைஸ் கீழே வருதுன்னா அடுத்த மந்த்லி சப்போர்ட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால மறுபடியும் கீழே வருது ப்ரைஸ். ஸோ இப்போ டே முடிச்சாச்சு நம்ம, இப்போ நம்ம ஹவர்லி போகிறோம். மந்த் ஆச்சு, டே முடிஞ்சாச்சு, அடுத்து ஹவர், ஹவர்லி சார்ட். ஸோ நீங்கள் ஹவர்லி சார்ட்டு எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா, உங்கள் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ ஃபிட் ஆகுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எவ்வளோதான் லிமிட் கிடையாது, உங்கள் ஸ்க்ரீனுக்கு உங்களால் ஃப்ளாட் பண்ண முடியும் எவ்வளோ ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு என்னோட ஸ்க்ரீனில் இவ்வளோதாங்க ஃபிட் ஆகுது, இதுக்கப்புறம் நான் பின்னாடி போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி மந்த்லி டெய்லியில் நான் ஃப்ளாட் பண்ணி ஆச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது மட்டும் தான் எனக்கு, ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸோ இங்கே போய் நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, இங்கே இருக்கிற ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ இதுக்கு மட்டும் 1 hour சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 hour, ஸோ 1 hour என்ன கொடுக்கலாம், பிளாக், பிளாக் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளூ, ரெட் வந்து மந்த்லி கொடுத்துட்டோம், ப்ளூ வந்து டெய்லியில் வரைஞ்சிட்டோம். ஸோ இது வந்து எல்லோவில் வரைஞ்சிக்கும். ஸோ எல்லோவில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஜிக்ஸாக், உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் மறுபடியும் ஜிக்ஸாக் கிளிக் பண்ணுங்க. பாருங்க ஜிக்ஸாக் வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ டெய்லியில் சாரி ஹவர்லியில் இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டாச்சு இந்த இடம். நீங்கள் கேட்கலாம் ஏன் இங்கே போடல அப்படின்னு, ஆல்ரெடி இது மந்த் சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, அடுத்து இந்த லோ ப்ரீவியஸாக வந்த மந்த்லிலாம் எடுத்துருக்கு, ஒரு ஹை. ஸோ இந்த லோ ரெண்டாவது வாட்டி வருது, இதே சேமில் ஒரு நம்ம சப்போர்ட் வரையணும். ஸோ மறுபடியும் இங்கே ஹை, அடுத்து இங்கே லோ, பாருங்கள் இந்த ரெண்டு லெவலும் மேட்ச் ஆகுது. ஸோ அடுத்து அந்த லோ பாருங்கள், இந்த லோவும் இந்த லைனும் மேட்ச் ஆகுது. ஸோ இது ஆல்ரெடி மந்தில் ரெசிஸ்ட் ஆயிடுச்சு, இது ஆல்ரெடி நம்ம இங்கே போட்ட இந்த ப்ரீவியஸ் இந்த லைனுக்கு ரெசிஸ்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ளாட் பண்ணிடலாம் அதுக்கு. ஸோ எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஜிக்ஸாக்கை ரிமூவ் பண்ணிடுறோம், ஏன்னா நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் எங்கே ஸ்விங்காக இருக்குன்னு, ஜிக்ஸாக் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போட்டிருக்க எல்லோ லைன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், கேண்டில் க்ளோசிங்க்கு எல்லோ லைனை அட்ஜஸ்ட் பண்ணணும், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே போலாமா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நான் கரெக்டாக போட்டுருக்கேன், ஆல்ரெடி ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்த ஸ்விங், இந்த கீழே இறங்கி வந்த ஸ்விங்குக்கு இதுதாங்க க்ளோசிங்கு, இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் க்ளோசிங்.
ஓகேங்களா, அங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அடுத்து மேலே ஏறின மார்க்கெட் இப்போ மேலே ஏறி போகுது அப்படின்றப்ப பாருங்க, இந்த இடம் ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த இடம் தான். ஸோ அது அங்கே ரெசிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கீழே இறங்கி வருது மார்க்கெட்டு, மறுபடியும் சேம் சப்போர்ட் லைனில் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குது, அதாவது இந்த இடத்துல. ஸோ அடுத்து மேலே போன மார்க்கெட் பாருங்க, நேராக இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இது திரும்பி இருக்கு. ஸோ ஆல்ரெடி யூ ஹவ் ஃப்ளாட்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அவர்ஸ். அவர்லி சார்ட்டுக்கும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ போய் இன்ட்ராடே பண்ண போகிறோம், சாரி ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது ஒன் ஹவர் மந்த்லி, ஒன் ஹவர் மந்த்லி டே ஒன் ஹவர்னு வந்ததுனால பை டுடே செல் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ டூ த்ரீ டேஸில் வந்து டார்கெட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து போய் பார்க்க போகிறோம் என்ன சொல்ல போகிறாங்க, நாளைக்கு வந்து டியூஸ்டே வந்து என்ன நடக்க போகுது டிசிஎஸில் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் மாத்திரம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு வந்தாச்சு. 15 மினிட்ஸில் என்ன நடந்துட்டுருக்குது இப்போ, ஸ்க்ரீனை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம், மோஸ்ட்லி எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ட்ரெண்ட் லைன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இங்கே நடந்துருக்கு பாருங்கள் ட்ரெண்ட் லைனு. நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இதான் ட்ரெண்ட் லைன், நீங்கள் இஷ்டத்துக்கு எப்படினாலும் ட்ரா பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரெண்ட் லைனை கரெக்டாக ட்ரா பண்ணணும்னா அதுக்கு எக்ஸாக்டான டூல் இருக்குங்க. அந்த டூல் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரே எடுங்க, அப்படின்லாம் எக்ஸ்டெண்டட் எடுங்க. இந்த ரெண்டு டூலில் ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரே எடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு டூ டச்சை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்துடும். அதே போல் நீங்கள் எக்ஸ்டெண்டட் எடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு டச் அண்ட் செகண்ட் டச் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் லைன் ஷார்ட் ஆகிடும். ஸோ ஒருவேளை பேசிக் பிகினர், எனக்கு ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ஃப்ளாட் பண்ண தெரிலனா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டூ டச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏன் அந்த ஃபஸ்ட்டு டூ டச் எடுக்கிறேன், ஏன் இந்த க்ரீன் கலர் இருக்கே இதை எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீன் வந்துருக்குல்ல, இதை கன்சிடர், க்ரீன் வந்து க்ளோசிங் இங்கே இல்லைங்க, க்ளோசிங் இங்கே. ஸோ அதுக்கு நீங்கள் போய் ட்ரெண்ட் லைன் போட முடியாது. ஸோ கீழே வர ட்ரெண்ட் லைனுக்கு ரெட் க்ளோசிங்கில் தான் போட முடியும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் பாருங்கள், இந்த ரெட் க்ளோசிங், இந்த ரெட் க்ளோசிங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். ஸோ இதை நான் ஏன் இங்கே வச்சுக்கிறேன்னா, ரெட்டோட விக்கு இங்கே இருக்குது, ரெட்டோட விக்கு இங்கே இருக்குது, வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணாச்சு. ஸோ இப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரெண்ட், அதாவது எப்போருந்து வந்தது, 19 மார்ச்ல இருந்து 31 மார்ச் வரையும் ஒரு ட்ரெண்ட் லைன் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, லைனில் காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். பாருங்க, உங்களுக்கு இந்த ட்ரெண்டு மேலே தான் ட்ராவல் ஆகிருக்கு ஃபுல்லாகவே, நான் வரைஞ்சி காட்டின மாதிரி தான் கேண்டில். ஓகே, இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கிற இடத்துல எப்படி என்ட்ரி எடுக்கிறது பாருங்க, இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட். நம்மளுக்கு எப்படி பிரேக் அவுட்டுன்னு தெரியும், எப்படி என்ட்ரி எடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்விங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பிரேக் அவுட்டுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கை யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஜிக்ஸாக் போட்டிங்கனாலும் காட்டிடும், இல்லை நீங்களும் வரைஞ்சிங்கன்னா பாருங்கள், இதை ஹை அடுத்து லோ, இதுதான் லோ, இதுதான் லோ. நான் என்ன சொல்லியிருக்கேன், கரெக்ஷன் எவ்வளோ தூரம் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது இப்போன்னு வச்சு போட்டிங்கன்னா இதுதான் லோ டு ஹை, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100% ப்ரைஸு வந்துருச்சுக்கல. அப்படின்றப்ப நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 886 நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், ஆனால் டார்கெட் பெருசாக போகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மோர் தென் 80% கரெக்ஷன் ஆகிட்டாவே பெரிய டார்கெட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ஃபேக்ட். ஸோ இப்போ கரெக்ஷன் ஆயிடுச்சு, இப்போ கீழே தான் போகும்னு தெரியும். இப்போ நீங்கள் செல் பண்ணணும், உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அடுத்து உங்களுக்கு ஃபிபொனாச்சியில் ஆல்ரெடி 100% இறங்கியாச்சு ப்ரைஸ், அப்போது ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு செல் ஆகும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பாருங்கள், இந்த ஸ்விங் வச்சுக்கோங்க கவுண்ட், இந்த ஸ்விங் மினிமம் 386 வரையும் மேலே ப்ரைஸ் போய் தான் கீழே இறங்கியிருக்கு, ஆனால் மேக்ஸிமம் போகல, ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வாஸ் ஹியூஜ். செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்ப பெருசாக கரெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பெரிய டார்கெட்டும் செல்லில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த ஸ்விங் இறங்கிச்சு பார்த்தீங்களா, இதோட கரெக்ஷன் வெறும் 38% தான் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், 38% கரெக்ஷன் ஆனால் செல்லர்ஸ் ஆர் டாமினேட்டிங். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த லோவை கட் பண்ணால் வி ஹாவ் டு கோ ஃபார் அ செல்.
இது டூ லேட்டுங்க, யார் கேட்டதுன்னு தெரியல, பாலா தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் ஒருவேளை கிளாஸ் வந்து முன்னாடி நாளே எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர். பாருங்க செல் பிலோ, இது கீழே போனால் செல், எங்கே நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல செல், ஓகேங்களா. இதோட டார்கெட் எப்படி போடணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறோம், ஹை இதோட லோ இதோட கரெக்ஷன் பாயிண்ட். இப்போ பாருங்கள் 618 வந்திருக்கா, பைலேயும் இதே தான் ரூல்ஸு, செல்லுலையும் இதே ரூல்ஸ். 618 வந்துருச்சு, இப்போ டார்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ போய் நம்ம செல் பண்ணக்கூடாது, ஒரு கரெக்ஷன், அதுக்கான டார்கெட் முடிஞ்சாச்சு. இப்போ ஒருவேளை யாராச்சும் செல் பண்ணுறதா இருந்திருந்தால் சப்போர்ட் பாருங்கள் டிசிஎஸ்ல எப்படி இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனுங்க, ஃபஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்டு முடிஞ்சுது இந்த இடத்துல, பிரேக் அவுட் தான். ஃபோர்த்து பவுன்ஸ் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது, பவுன்ஸ் ஆனாலும் ஆகலாம் இல்லைனாலும் பிரேக் அவுட் ஆகலாம். இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு இதாங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு இதுதான். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் ரீடெஸ்ட்டில் செல் போகணும்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணோம் அப்போ செல் போகணும்னு சொல்லுவாங்க. அங்கேயும் போகலாம், இல்லை ஃபிபொனாச்சி வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். எதுக்குன்னா நீங்கள் அங்கே இங்கே தான் போய் செல் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க, உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணாலும் செல் பண்ணலாம். எப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் இந்த ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு செல், யூ கேன் கோ ஃபார் அ செல். டார்கெட் டிஃபென்ஸ் ஆன் கரெக்ஷனுங்க. நான் முதல்லயே உங்களுக்கு ஃபிபொனாச்சி சொன்னதுக்கு ரீசன் இதுதான், ஃபிபொனாச்சியில் எப்படி டார்கெட் செட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒருவேளை இந்த கரெக்ஷன் வந்து 618 போயிருக்குன்னு வைங்க, அதாவது ஃபிபோல இந்த ஸ்விங்கோட 618 போயிருக்குன்னு வைங்க. இப்போ எக்ஸ்டென்ஷனை நம்ம 618 வரையும் எடுக்கும், எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிருக்கும், அதாவது 1 முடிச்சிடணும். ஏன்னா கரெக்ஷன் ஆல்ரெடி 618 கொடுத்தாச்சு, நீங்கள் பட்டுட்டு வாபஸ் ப்ரைஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சினாரியோவில் டிசிஎஸ் சினாரியோவில் இட் இஸ் கிவன் ஒன்லி 38% கரெக்ஷன், மீன்ஸ் செல்லர்ஸ் ஆர் டாமினேட்டிங், செல்லர் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்போ கிளியராக இங்கே பாருங்கள் கரெக்ஷன் உங்களுக்கு தெரியும், இன்னும் ஜூம் இன் பண்ணியும் காட்டுறேன். This is beauty of technical analysis. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், லைவில் பண்ணுறது தான் கஷ்டம். ஆனால் லைவில் பண்ணுறதுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இது வந்து லோ, எக்ஸாக்டாக 1 ரூபா கூட கம்மி அதிகமாக இல்லை, கரெக்டாக 386 தான் டச் ஆயிருக்கு. நீங்கள் இங்கே தான் செல் பண்ண, எப்படி சார் தெரியும் நான் இங்கே செல் பண்ணுறதா இங்கே செல் பண்ணுறதா, அங்கே எங்கேயும் நீங்கள் செல் பண்ணாதீங்க. இந்த பாட்டமை பிரேக் பண்ணுங்க ஒரு கேண்டில், இதை பிரேக் பண்ணி இந்த கேண்டில் ஆல்ரெடி க்ளோஸ் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் செல்லை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம், டார்கெட் உங்களுக்கு ஓப்பன், அதாவது 618 வரையும் போவோம், அது அட்லீஸ்ட் 1 வரையாச்சும் போவோம். இப்போ நீங்கள் இந்த லோவுக்கு ஹைக்கும் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா பாருங்கள் நீட்டாக வந்து 618 வரையும் போயாச்சு, இங்கே தான் இருக்குது 618 பாருங்கள், 618 அடித்தாச்சு ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன, இப்போ என்ன நடக்கும், 618 செல் டார்கெட் முடிஞ்சிச்சு, இந்த ஸ்விங்கோட 618 முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நான் மண்டே சாரி டியூஸ்டே நான் என்ன பண்ணணும் டிசிஎஸ்ல அப்படின்னா, ஓப் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். மல்டி டைம் ஃப்ரேம்ல நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு சொல்லியாச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ல ரூல்ஸ் எப்படின்னு சொல்லியாச்சு. ப்ரீவியஸ் ஸ்விங் இது இப்படி தான் இருக்கணும்னு இல்லைங்க, எங்கே இருந்தாலும் சரி இந்த லோ, இந்த லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, மறுபடியும் இது போட்டோம், எவ்வளோ நாளும் போட்டோம், மறுபடியும் இதை பிரேக் பண்ணி இந்த லோவுக்கு கீழே வந்தாதான் செல் பண்ணணும். இந்த கரெக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுதான் டார்கெட். ஒருவேளை 886 வரையும் போச்சுன்னா லோவை பிரேக் பண்ணாது, ஒருவேளை 618 மட்டும் போனால் 1 மட்டும் வச்சுக்காங்க டார்கெட், 1.618 வெயிட் பண்ணாதீங்க. 386 மட்டும் கொடுத்தான்னா 1.618 கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் மெதுவாக போயிடுங்க, ஒரே நாளில் போகணும்னு இல்லை, அது ரிவர்சல் 0.618 மட்டும்தான், அதுக்கும் கீழே போகலாம், ஓகேங்களா. இப்போ செல் முடிஞ்சாச்சு, 618 கரெக்ஷன் செல் முடிஞ்சிருச்சு. செல்லோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இங்கே எங்கேயும் சப்போர்ட் இல்லைங்க, இங்கே ப்ரைஸ் திரும்பிடுமா, கண்டிப்பாக கிடையாது.
இந்த இடத்துல எங்கேயும் சப்போர்ட் இல்லை. அடுத்த சப்போர்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ். அப்போ 1629 வந்தால் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ப்ரைஸ் டிசிஎஸ் வந்து பை பண்ணணும்னா நீங்கள் 1629 வந்தால் பை பண்ணலாம், பாசிபிலிட்டி இருக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே பாருங்க, இதுதான் ஒரு முழு ஸ்விங்கு பார்த்துக்கோங்க. இது லோ, இது ஐ. ஏன்னா இந்த ஸ்விங்கோட மொத்த ஐ அண்ட் லோ இதான். ஏன் இது எடுக்கலன்னு கேட்காதீங்க, இந்த ஸ்விங் ஆல்ரெடி இங்கே முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ அதை அதை வந்து விட்டுருங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் ஸ்விங்கை விட்டுருங்க, அது கரெக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், நான் அந்த 81886 ஒரு நம்பர் சொன்னேன், அதோட பவரை மட்டும் பாருங்கள் எங்கேயும் பாருங்கள். இது ஒரு லோ, இது ஒரு ஹை, ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த லோக்கும் இந்த ஐக்கும் நான் போடுறேன், நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ என் முன்னாடியே பார்க்குறீங்க பாருங்க. ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இட் 886. சேம் டைம் தெர் இஸ் அ மந்த்லி சப்போர்ட். நீங்கள் தாராளமாக டிசிஎஸ் இங்கே வந்தப்போ பை பண்ணியிருந்தீங்கன்னா யுவர் டார்கெட் வில் பி இந்த லோவுக்கும் ஐக்கும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த 618 வெளியே வந்துருக்கலாம் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1550 1700 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சேம் டே கிடையாதுங்க, இது வந்து இன்வெஸ்டர் சொல்லியிருக்கேண்ணா, அதனால் இது 19th 20th தான் போயிருக்கு. அப்போ டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்திருந்தால் மந்த்லி சப்போர்ட்லேருந்து ஃபுல் பேக் பண்ணி மேலே போயிருக்கு, மறுபடியும் கீழே வரவே இல்லை, மேலே இன்னொரு மந்த்லி போயிட்டு தான் கீழே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் அனுப்பிச்சிருந்தாங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த மொத்த ஏரியாவும் ஸ்டாப் லாஸ் அண்டி. ஏரியா ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் அண்டி மொத்தமாக அன் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே ஒரு மந்த்லி சப்போர்ட் இருக்குது, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை மந்த்லின்றதுனால 5% மேலே வச்சுருக்கணும். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் க்ளீனாக கீழே தான் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன மார்க்கெட் இது, சைட்வேஸ் மார்க்கெட் ரன்னிங். என்ன நடந்துட்டுருக்கு டிசிஎஸில், சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் ஹை, அப்போ பாசிபிள் பாட்டம் இது தான் இருக்கும். இப்போ ப்ரைஸும் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் பாட்டம் தான். ஸோ இங்கே எங்கேயும் நீங்கள் பை பண்ண அவசியம் இல்லை, செல் மட்டும் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்கில் டார்கெட் நான் சொல்கிறேன், என்ன வந்து அடுத்து நடக்க போகுது டிசிஎஸில் வந்து என்ன நடக்க போகுது. ஸோ முன்னாடி சொன்னதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகட்டும், இது லோ, இது ஹை. ஸோ இந்த லோவும் ஹைக்கும் ஒரு பிபோன் வச்சு போடுவோம். இன்னும் ப்ரைஸு 618 ரேஞ்சில் தான் இருக்குது, அதாவது இந்த ரேஞ்சில் இருக்குது. நான் இங்கே வாங்கினோம்னா, நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 ரூபீஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு தெரியும் சப்போர்ட்டுக்கு டெக்னிக்கல் இருக்குது, ஒரு சைடுவே சேனல் உள்ளே ட்ராவல் ஆகுது. அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு பாட்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், 1-0 வாங்குங்க, அதாவது இந்த 1 வாங்குங்க, இல்லை இந்த 886 வாங்குங்க, 2 எனா ஒன்று வாங்குங்க. வாங்கினீங்கன்னா அடுத்த டார்கெட் மறுபடியும் இந்த சைடுவேஸோட டாப். ஸோ இதுதான் டிசிஎஸ்ல அடுத்து நடக்கும். ஃபர்தராஸ் டிசிஎஸ் செல் மூமெண்ட், இன்னுமும் செல்லு தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ யாரும் பை பண்ணிடாதீங்க இப்போதைக்கு, ஏன்னா சைட்வேஸோட பாட்டம் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
ஸோ நான் என்னோட ட்ரேட் செட்டப் இப்படி தான் இருக்கும், சைட்வேஸோட பாட்டம். நான் இங்கே போய் செல் பண்ண மாட்டேன், முட்டாள் தானோ அது. இங்கே போய் நம்ம செல் பண்ணோம்னா நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. யாருன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 60% டார்கெட் இறங்கி வந்துருச்சு, இங்கே வரையும் வந்தாச்சு. ஸோ இங்கே இங்கே போய் நீங்கள் செல் பண்ணி டக்குன்னு ப்ரைஸ் இவ்வளோ மேலே போனால் நீங்கள் பேனிக் ஆயிடுவீங்க, லாஸ் வேறு. அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. லெட் ப்ரைஸ் கம் டவுன், லெட் ப்ரைஸ் கம் திஸ் லெவல், இந்த லெவலுக்கு வரட்டும், இங்கே வந்தால் வாங்கலாம். ஸோ இதோட ஸ்டாப்லாஸ் ஸ்லிப்பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸில் நீங்கள் செட் பண்ணுறது இங்கே இருக்கு பாருங்கள். இந்த டூவில் செட் எடுத்துட்டு இதில் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு ஒரு பட்டன் இருக்குதுங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து 7% வரையும் ஸ்டாப்லாஸ் மந்த்லின்றதுனால 7% இந்த ரேஞ்ச் வரையும் உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஆகுங்க. இவ்வளோ தூரம் கூட வரலாம் ப்ரைஸ், இவ்வளோ தூரம் கூட வரலாம். நீங்கள் இங்கே பை பண்ணிங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் கூட வரலாம். ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸை பார்த்தீங்கன்னா இது கீழே க்ளோஸ் வச்சுட்டா மந்த்லி கேண்டிலோ டே கேண்டிலோ க்ளோஸ் வச்சுட்டா கேண்டில் க்ளோஸிங்கை பார்த்து வெளியே வந்துடும். ஸோ இது மந்த்லின்றதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஆகிறதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இருந்தாலும் பி கேர்ஃபுல் பை சைடு. பை இங்கே இடத்துல வந்த ரீச் ஆன அப்புறம் உங்களுக்கு இங்கே ரிவர்சல் ஃபார்மேஷன், அதாவது ஒரு லோவர் டைம் ஃப்ரேம், இது 15 minutes தான். ஸோ அதனால் 15 minutes ஒரு ஐ அடுத்து ஒரு லோ வந்துச்சுன்னு வைங்க, பை பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஸ்விங் வரும், இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதாவது இப்படி இருக்கும் சின்னதாக. ஸோ இது ஃபாலு, இது ரைஸு. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி வர்றப்ப இது ஒரு ஐ, இது ஒரு லோ. இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல என்ன நடக்குது, ப்ரைஸு இந்த ஹையை கட் பண்ணியாச்சு, இந்த ஹையை கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி ஒரு லோ வருது. அப்படின்றப்ப இந்த கரெக்ஷனோட 618 இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பாட்டம் அடித்தாச்சு, அப் மூமெண்ட் ஹையரே வச்சாச்சு, இங்கே ஒரு ஹையர் லோ வருதுன்னா வாங்கிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் போகும். இல்லை சார் நான் சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த ஐ மறுபடியும் இங்கே பிரேக் ஆகுங்க. பிரேக் ஆன அப்புறம் வாங்கிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வந்திருக்குன்னு பாருங்கள், அந்த கரெக்ஷனுக்கான ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் போடுங்க. ஒருவேளை 618 வந்திருந்தா புக்கிங் 1670 புக் பண்ணிக்கோங்க, 386 மட்டும் வந்திருந்தா 1700 வரையும் வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். ரிவர்சல் பார்த்து தான் பை பண்ணணும். யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் பை சைடு, ஏன்னா மற்ற மார்க்கெட்டு சென்டிமெண்ட்லி டவுன். ஸோ இங்கே நம்ம பை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பை பண்ணணும். ரிவர்சல் பேட்டர்ன் போட்ட அப்புறம் தான் பை பண்ணணும். இந்த மாதிரி ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்தால் பை பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு ஹையரை வைக்கணும், அப்புறம் வர்ற ஹையர் லோ கன்ஃபர்மேஷனை வச்சு இங்கே பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 30 minutes வில் பி டவுட் செஷன். நீங்கள் வந்து மெசேஜை போடலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நாளைக்கும் இருக்கும், இன்ட்ரெஸ்டட் கேன் ஜாயின் பை சேம் டைம் 7:00. ஸோ டாபிக்ஸ் நான் அப்புறமா உங்களுக்கு நான் டெக்ஸ்டில் போடுறேன். ஸோ இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃப்ளாட் பண்ணணும், அடுத்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும், மந்த்து டே 1 hour 15 minutes, சேம் வீக்லி 4 hour, அண்ட் நெக்ஸ்ட் 30 minutes அண்ட் 5 minutes. ஸோ அடுத்த ஸ்கிரிப்டை நம்ம அப்படி அப்படி அனலைஸ் பண்ணலாம். டிசிஎஸ் வந்து நான் மந்த்லியில் போட்டுட்டேன், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில். ஸோ டிசிஎஸ் வந்து என்னோட சஜஷன் வந்து டோன்ட் கோ ஃபார் அ பை நவ், ஸோ வெயிட் டில் ப்ரைஸ் இட் 1500 ரேஞ்ச். ஸோ இங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் டார்கெட் நம்ம 1800 எதிர்பார்க்கலாம் டிசிஎஸில். ஒருவேளை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டா, அதாவது இதுதான் ப்ரீவியஸ் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டேலேயோ இல்லை 1 hourலேயே க்ளோஸ் வச்சுட்டா பி கேர்ஃபுல் பை சைட், முடிஞ்ச அளவு வெளியே வந்துடுங்க, இன்னும் கீழே போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சைட்வேஸ் படி மேக்ஸிமம் ப்ரைஸ் கேன் இட் திஸ் லெவல் அண்ட் இட் கேன் பவுன்ஸ் டுவோர்ட்ஸ் 1800. திஸ் இஸ் மை வீவ். நான் இந்த வீவ் ஆல்ரெடி என்னோட குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வி கேன் பை இயர் பை ஜோன்
You can maintain this as a stop loss. So previous week, so you can keep stop loss here. Stop loss 1506 and buy zone will be this. And target, we can keep 1, 2, 3, 4, 5. So based on a support and resistance. So this one is the hourly supports and resistance. So the target will be our plot. So final target will be this. So between one or higher time frame or resistance, mostly it will be strong. So you can see blue color. So this is strong. So this is the number. Profit book பண்ணிட்டு வெளியே வர பார்க்கணும். ஸோ டேவோட ரெசிஸ்டன்ஸ்லையும் ஹிட் ஆகி ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஹூ வாண்ட் இட் ப்ளீஸ் டேக் இட். பை ஜோன் 1550 அகெயின் TCS. ஸோ அது வரையும் தயவு செஞ்சு செல் பண்ணாதீங்க. செல் பண்ணிங்கன்னா யூ வில் பி அண்டர் டிராஃப்ட். அவ்வளோதான். பின்னாடி திடீர்னு நாளைக்கு மார்க்கெட் கேப்பு போனால் மேலே போகுதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பிரேக் அவுட் பண்ண இடத்த இன்னும் பெருசாக ரீடெஸ்ட் பண்ணலை. ஒருவேளை இங்கே வந்திருக்க ப்ரைஸ் மேலே மறுபடியும் இங்கே போயிட்டு கூட கீழே வரலாம். ஸோ அதனால் டோன்ட் கோ ஃபார் அ செல், ட்ரை டு பை இயர். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1550 ருபீஸ். யூ ஹவ் டு மெயின்டைன் அ ஸ்டாப் லாஸ். டார்கெட் அகெயின் ஐம் டெல்லிங், திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் அனாலிசிஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் த டார்கெட் சேம் டே. அட்லீஸ்ட் வெயிட் 2-3 டேஸ். பொசிஷனலி யூ ஹவ் டு கேரி ஃபார்வர்ட். ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் பை இன்சூரன்ஸ் பி 1400 PE வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சேஃப்டிக்காக. ஏன்னா நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே 1500 வாங்குகிறோம். நம்மளோட டார்கெட் 1800. ஸோ ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் வந்து 50 ருபீஸ்க்கு நம்ம பி கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். 50 ருபீஸ் வி கேன் லூஸ் ஃபார் 1800 ருபீஸ். சாரி, 200 ருபீஸ்க்கு நம்ம 50 ருபீஸ் லாஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். வி கேன் பி என் சேஃபர் சைட். ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆனாலும் நம்மளை இன்சூரன்ஸ் அதாவது பிஇ வந்து சேவ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி போக பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் போகிறவங்க, குவான்டிட்டியாக வாங்குறவங்க, கேஷில் பை பண்ணுறவங்க, யூ கேன் பை. பட் ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி 1 ஹவர் கேண்டில் இந்த ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸ் வச்சா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. ஏன்னா அடுத்து ப்ரைஸ் 1400 வரையும் போயிடும். டோன்ட் ஆவரேஜ் எனிவேர். தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. கேஷில் பை பண்ணுறவங்க, ஃபியூச்சரில் பை பண்ணுறவங்க, ப்ளீஸ் பை இன்சூரன்ஸ் பி 1400 PE வாங்கிக்கலாம். 50-60 ருபீஸில் இருந்தால் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. நோ இஷ்யூஸ். உங்களுக்கு பை ஜோன் வந்து இது ரிவர்ஸ் ஆக பாசிபிள் இருக்குது. இல்லை சார், நான் 50 ருபீஸ்க்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு 60 ருபீஸ் மேலே போனால் நான் செல் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் ஓகே, யூ கேன் க்ளோஸ் இட் வித் 60 ருபீஸ் ப்ராஃபிட். ஸ்டில் யுவர் பிஇ வில் பி அரௌண்ட் 20 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா யூ வில் பி இன் குட் ப்ராஃபிட். This is how you can trade without huge loss. ஒரு வேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் உங்கள் பிஇ உங்களை சேவ் பண்ணிடும். அதாவது உங்கள் இன்சூரன்ஸ் உங்களை சேவ் பண்ணிடும். பெரிய லாஸ் இல்லாமல் உங்கள் லாஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஐ எம் போஸ்டிங் திஸ் இன் மை சேனல் ஆல்சோ. ப்ளீஸ் ஓ வான்ஸ் ப்ளீஸ் டேக் இட். ஸோ திஸ் மே பி த டாப். ஆல்ரெடி 30 பேர் இருக்காங்க. I'm posting it here. Interested, please can take this TCS. So next script we can analyze what we have selected. TCS kaprom G. Okay. Or lowest price script. Okay, 1600 paathren, but 100 rupees script paapom G India. Okay.
Zeal. Okay. So Zeal we can go by trader view. Intraday trader kana view la po. Okay. Ingla? So ipo vandu same way I'm going with weekly. So this is weekly chart. Z entertainment. So as I said, இது ஒரு பெரிய ஸ்கிரிப்டே இல்லை, சின்ன ஸ்கிரிப்ட் தான், ஃப்ரம் 2014 இருந்து இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஈஸியாக ஃப்ளாட் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்ன இன்னொன்று சொல்கிற பாருங்க, ஒரு ப்ரைஸ் வந்து கீழே, அதாவது ரொம்ப கீழே போயிட்டுருக்குன்னா, இந்த இடத்துல தெர் இஸ் நோ சப்போர்ட் ஃபார் திஸ் ப்ரைஸ். இப்போ என்ன போயிட்டுருக்கோ ஜீல், தெர் இஸ் நோ சப்போர்ட் அப்படின்றப்ப மந்த்லியில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளாட் பண்ணி நோ யூஸ், சாரி வீக்லியில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கடைசியாக வர ஒரு பிரேக் அவுட்டுக்கு மட்டும் இந்த சப்போர்ட்டை வரைஞ்சிருவோம். அதாவது 233 ஒரு சப்போர்ட் இருக்கு, இதை வந்து ரெட்ல ஏன் இங்கே வரைஞ்சேன்னா பாருங்க, இதுதான் கடைசியாக சப்போர்ட். மறுபடியும் பாருங்க, இதை பிரேக் அவுட் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஃபால். ஓகேங்களா? ஸோ மந்த்லியில் அது ஒன்று தாங்க. ஆனந்தி நீங்கள் தான் கேட்டீங்க. ஸோ ஜீல் இந்தியா வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்க, இதை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் கீழே போகலாம் அப்படின்னா, இதோட பெரிய ஸ்விங் வீக்லியில் ஒரு ஸ்விங் எடுத்தோம்னா நம்ம ஜிக்ஸாக்ல பார்த்துருவோம் எந்த ஸ்விங் அப்படின்னு. பாருங்கள், உங்களுக்கு ஜிக்ஸாக் படி ஸ்விங் எடுத்தீங்கனாலும் இல்லை நம்பர் ஸ்விங் வரைஞ்சாலும் இதுதான் ஐஎன் லோங்க, கரெக்ஷன் வந்து இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. ஓகே, இதோட ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போதோ அதான் டார்கெட்டு. அதை முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸ்டென்ஷன் லோ 1. ஸோ ஆல்ரெடி டார்கெட் 155 ருபீஸில் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் டார்கெட், ஆல்ரெடி முடிச்சிருக்கு ஜீல் இந்தியா. இதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, மந்த்லியில் ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆன உடனே பாருங்க, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆன உடனே இந்த லோ எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு 1. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வச்சுருக்குவேன். ஸோ இந்த டார்கெட்டை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா லோ டைம் ஃப்ரேமில் போய், ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து மந்த்லியோட சப்போர்ட் உடச்சாச்சு, ஜீல் இண்டியா இங்கே தான் போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீக்லியிலேருந்து நெக்ஸ்ட்டு 4 போயிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே தான் வரப்போகுது டார்கெட்னு தெரிஞ்சாச்சு. முதல்ல பாருங்கள், இந்த இடம் தான் நம்ம டார்கெட்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணிப்போம், இங்கே லோ டைம் ஃப்ரேமில் என்ன பாசிபிலிட்டி கிடச்சிதுன்னு பார்த்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீல் இந்தியா, ஸோ 4 நம்மளுக்கு பெருசாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்க, கீழே தான் இருக்குது. ஸோ வரைவோம், இங்கேயே வரைஞ்சிருவோம். இப்போ 4 கடைசி சப்போர்ட், இதுதான் கடைசி சப்போர்ட். இப்போ அது ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 133. ஓகே, இப்போ என்ன வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் இதுதான். ஸோ 129. இதோட க்ளோசிங் எவ்வளோ இருக்கு? க்ளோசிங் 150 இல்லை, லோ க்ளோசிங் 115.95, இப்போ 116. ஸோ 116 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ரேஞ்சில் இருக்குங்க, ஆனஞ்சி ரேஞ்சில் இருக்குது. இப்போதைக்கு ஜீல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒரு ரேஞ்ச் உள்ள இருக்குது. சேம் தான் சைட்வேஸ்ன்னு சொல்லுங்கள், சைட்வேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தோட ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்தோட சப்போர்ட்டுக்கும் நடுவில் மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கே தெரியும் என்ன ரூல்ஸ்ன்னு. உங்களுக்கே தெரியும் என்ன ரூல்ஸ்ன்னு, இது ஒரு
clear sideways. ஓகேங்களா? ஸோ இப்போ 30 minutes கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சது இதில். 4 hours வேறு எதுவும் ஃப்ளாட் பண்ண முடியாது. 30 minutes எதாவது கிடைக்குதான் பார்ப்போம். சப்போஸ் அந்த 30 minutes. ஸோ 30 minutes. நான் எப்படி இந்த சைட்வேஸ் வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்த சப்போர்ட், கடைசியாக வந்த சப்போர்ட், இது ரெண்டுக்கு தான் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஹண்டிங் நடந்திருக்கு பாருங்க. ஹண்டிங் ப்ரைஸ் பாருங்க, ட்ராக் டவுன் பண்ணி எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 1% கீழே வந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கும், நம்ம ஏமாந்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணியிருப்போம், இது ப்ரீவியஸாக இங்கே வந்த சப்போர்ட் தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் ஒரே நிமிஷம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இதுதான் ப்ரீவியஸ் வந்த லோ. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு லோவுக்கு ஒரு சப்போர்ட் போட்டிருப்போம். ப்ரைஸ் மேலே போச்சு. இப்போ அடுத்த வாட்டி கீழே வரப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாங்கியிருப்போம் இங்கே. ஆனால் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. இப்போ என்ன வேணும், நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், 116 வாங்கியிருப்போம். ₹1 ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், இல்லை 115 ரூபா, 14 ரூபா, 15 ரூபா, இல்லை 14 ரூபா வச்சுருப்போன்னு வைங்க. இப்போ என்ன நடந்திருக்கு, லோ லோ பார்த்தீங்கன்னா 114 ரூபா எக்ஸாக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கிற ரேஞ்சு தான் வந்திருக்கு. 114 ரூபாயில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஏன்னா 2 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். 100 ரூபா ஸ்கிரிப்ட் இல்லையா உங்களுக்கு, 100 ரூபா ஸ்கிரிப்ட்ன்றப்ப நீங்கள் 1 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 1% ஆல்ரெடி. ஸோ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்டாப் லாஸ் அண்டிங் பாசிபிலிட்டி சார் ஹியூஜ் இந்த மாதிரி இடத்துல. இது 4 hours சப்போர்ட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 3% வரையும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் பண்ணலாம். சாரி ஃபார் தஸ். ஸோ இவ்வளோ தூரம் வரையும் அன் பண்ணலாங்க. ஸோ இதை பார்த்து ஏன் வந்துடாதீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் சேனலில் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா ஸ்டாப் லாஸ் எப்படி அன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே மேக் அஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ மேலேயும் பாருங்கள் அன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனலோட டாப்லேயும் அன்டிங் நடந்திருக்கு. எவ்வளோ பர்சன்ட், ஆல்மோஸ்ட் 6%. இந்த இடத்துல பை சிக்னல் தான், இதில் எல்லாருமே ட்ராப் ஆகிருப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ போயிடுச்சு, 0.5% இல்லை, இன்னும் இருக்கு, இன்னும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது நம்ம வீக்லியே சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா இல்லை. ஓகே, இங்கே வந்து எல்லாருமே ட்ராப் ஆகிருப்போம். ஓகே, திஸ் இஸ் ஃபெயில்ட் ஓன்லி. ஸோ இட் அண்டர்ட் ஆர் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஈவன் இட் கிவன் அ கிளியர் சிக்னல் புல்லிஷ். இங்கே வந்து புல்லிஷ் சிக்னல் தான் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாருமே இதில் பை பண்ணியிருப்போம். மறுபடியும் நம்மளுக்கு இன்னொரு வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன். ஸோ எல்லா டைமும் இது கிடையாது. ஸோ இதுக்கு ரீசன் இருக்கலாம். ஆனால் அடுத்த ஐஆர்ஐ கூட போக வாய்ப்பு இருக்குது ஜீல். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துலையும் பை பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக. இந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காக பை பண்ணதுனால தான் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மறுபடியும் பாட்டம் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, மேலே பிரேக் பண்ணி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிவர்சல் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 30 minutes உங்களுக்கு இது ஒரு ஸ்விங் லோவிலேருந்து ஒரு ஸ்விங் ஹை, இதுதான் ஒரு ட்ரெண்டு. ஸோ அதுக்கான கரெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பாட்டம். ஸோ எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது லோ, இது ஹை. ஸோ பார்த்தீங்கன்னா 786 வரையும் வந்திருக்கு ப்ரைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 886 கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம பெருசாக டார்கெட் எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதுக்கு உங்களுக்கு இந்த ஹைலேருந்து லோ. ஸோ மறுபடியும் இந்த டாப் வர வாய்ப்பு இருக்குங்க. ஜீல் இண்டியா மறுபடியும் இந்த டாப் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தான் பாட்டம் வருமானு தெரியல. ஸோ ஃபர்தராக நம்ம இதை பை பண்ணணும்னா நம்ம 5 minutes போய் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ அடுத்த என்ன மூமெண்ட், ஸோ 30 minutes சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபிளாட் பண்ண போகிறோம். ஜிக்ஸாக், ஸோ ஜிக்ஸாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று கிடைக்குது, சப்போர்ட்டை ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளூ கலர், ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடம் ஒரு லோ, இந்த இடம் ஒரு லோ க்ரியேட் ஆயிருக்கு, இது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிருக்கு, சேம் லெவலில் இங்கே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அங்கே ஒரு லைனை போட்டு, ஸோ அடுத்து இங்கே ஒரு சப்போர்ட், ஸோ இந்த சப்போர்ட். ஓகே ஃபைன், 30 minutes போட்டாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30 minutes வந்து கிரீன் கலர், கிரீன் கலர். ஸோ எதுக்காக இதை கலர் சேஞ்ச் பண்ணுறோன்னா உங்களுக்கு தெரியணும் எந்த சப்போர்ட்டில் இருக்குதுன்னு. இப்போ இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கா, ஸோ இது வந்து ஆக்சுவலாக 4 hour ஸோ அதனால் ப்ளூவில் பண்ணணும். இதுவும் 4 hour ப்ளூ. ஸோ டன், வில் ரிமூவ் திஸ் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அலைன் பண்ண வேண்டியது தான் வேலை. ஸோ பாருங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், வெரி ஸோ க்ளோஸ். ஸோ இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சப்போர்ட். ஸோ அதுக்கடுத்து சப்போர்ட் இந்த இடம். ஓகே, ஸோ இப்போ ஜீல் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சு தான் இருக்கு, ரிவர்ஸும் ஆயிருக்கு. இப்போ பாருங்க ட்ரெண்ட் லைன், ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் ரே, இந்த ஐ, இந்த ஐ பார்த்தீங்களா, கிளியராக இஸ் இன் ட்ரெண்ட். ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணுற கேண்டில் புல்லிஷ் வேறு. ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் புல்லிஷ். ஓகேங்களா, இது வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, இதுதான் ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்டோட டாப்பு, ட்ரெண்டோட பாட்டம் நான் முதல்ல வரைஞ்ச ஃபிபோனாச்சி தான், இதோட ஐக்கும் இதோட லோக்கும் ஃபிபோனாச்சி. ஸோ நம்ம வந்து 618 வரையும் டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த ரேஞ்சில் வந்து டார்கெட் வர வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஜீல் இந்தியா இந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது ஒரு 4 hour ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் டெஸ்ட் பண்ண வரலாம். ஸோ 30 minutes ஆல்ரெடி வி ஆர் சீயிங் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அண்ட் ஈவன் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் இன் 30 minutes. ஸோ இதை வந்து 5 minutes பார்த்தோம்னா இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஐ கோ 5 minutes. ஓகே டன். ஓகே, சி 5 minutes நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். ஃபார்மேஷன்ஸ் பாருங்க, இது லோ ஐ, லோ ஹையர் ஐ, ரேஞ்ச் அகெயின் லோ, லோவர் லோ அண்ட் ஹையர் ஐ. ஸோ மோஸ்ட்லி இது ஒரு ஒன் மோர் சேனல் ஃபார்மேஷன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து 5 minutes மறுபடியும் ட்ரா பண்ணுறோம் ஃபார்மேஷன். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்டு பாருங்க, உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் இந்த இடத்த ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு இப்போ பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இந்த ரெண்டு வச்சு செட் ஆகி, ஸோ க்ளோசிங், க்ளோசிங். ஓகே, ஸோ ஸ்மால் பேட்டர்ன் ஒன்லி, வெஜ் பேட்டர்ன் சொல்லலாம், இல்லை ஒரு டைகனல் ஷேப் தான். இப்போ பாருங்கள் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் கொடுத்து மறுபடி கீழே வந்துட்டுருக்கு ப்ரைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அகெயின் இஃப் யூ வாண்ட் டு செல், இஃப் யூ வாண்ட் செல் த மார்க்கெட், நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமில் நீங்கள் மறுபடி செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கை கட் பண்ணால் செல் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு கீழே போனால் செல்,
இதுக்கு கீழே போனால் செல். அடுத்து இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கரண்ட் ஸ்விங் அப் மூவ், இதுக்கு மேலே போனால் பை. ஆனஞ்சி ஜீல் பை அபோவ் 125, அதாவது 126 ருபீஸ்க்கு மேலே ட்ராவல் ஆனால் கண்டிப்பாக பை பண்ணுங்க. 128 புக் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் 133 வரையும் போகும் ஜீல். ஒருவேளை இந்த லோவை பிரேக் பண்ணிட்டா கண்டிப்பாக கீழே வரும் ப்ரைஸு. கீழே எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் காம்பினேஷன் போட்டுருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கே வர வாய்ப்பு இருக்கு. ஆனந்தி மறுபடியும் இந்த இடத்துக்கே வர வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜீலோட கண்டிஷன் இதான். ஸோ இட்ஸ் கிளியர்லி சிக்னல் கிவன் இன் 5 minutes பை. பையில் தான் இருக்குது. இப்போ எங்கே வாங்கலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஸ்விங்கை எடுத்துக்கோங்க. 5 minutes இருக்கோம் நம்ம. இப்போ இந்த ஸ்விங் தான் ஹை. இப்போ கரெக்ஷன் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த கரெக்ஷன் ஒருவேளை இங்கே பட்டு திரும்பிடுச்சின்னு வைங்க, உங்களுக்கு சொன்ன ரூல்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு ஃபிபொனாச்சி போடுறீங்க. இதோட கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆகும். ஸோ 50% ஆனால் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஹை க்ளோ எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ கரெக்ஷன் ஆகுதுங்க, இங்கே தான் கரெக்ஷன் ஆகும் கிடையாது. நான் ஏன் இங்கே எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 30 minutes சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் பாசிபிலிட்டி இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்றதுனால இங்கே போட்டு, ஒருவேளை இன்னும் கீழே இறங்குதுனாலும் இறக்கிடுங்க. 886 கீழே போயிட்டா நான் சொன்ன ரூல்ஸ் தான், இந்த ஐக்கும் லோக்கும் ஃபிபன் வச்சு போட்டு வெளியே வந்துடணும். ஒருவேளை இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி திஸ், பிகாஸ் திஸ் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்கே கண்டிப்பாக ப்ரைஸ் போக வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. ஸோ உங்களோட செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஐயை கட் பண்ண அப்புறம் நீங்கள் கீப் ஆன் ட்ரையல் இட் யுவர் ப்ராஃபிட் டில் திஸ். ஏன்னா இங்கே போகணும் ப்ரைஸு. 133 வரையும் போக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு டைரெக்டாக போயிடுமான்லாம் கிடையாது, நேராக இங்கே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே ரீடெஸ்ட் பண்ணலாம், வரலாம். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டும் அடுத்து மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜீல் இந்தியா இப்போதைக்கு பை தான், செல் இங்கே இல்லை, எங்கேயும் பை பண்ணலாம். ஸோ வான்ஸ் பை பை ஜீல் இந்தியா பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 618 வந்து பை பண்ணலாங்க. ஏன்னா 5 minutes டைம் ஃப்ரேமுங்க, ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும், ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் பை பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பை ஜோன். பை ஜோன் so please maintain your stop loss below 122 rupees stop loss, because this is 5 minute chart and 5 minute swing. 5 minutes candle close ana, please come out from buy side. So this is your buy range. So tomorrow maybe it may gap up also, enak theriyadhu. Gap up ana parunga, gap up ana don't worry, we can wait for this target. Kandipa inda target ku neenga wait pannalam. Your target will be this. So safe na play na safe ah undu pannanum appdi nenikiravanga can buy here, buy here conservative traders can buy above, or I can mention like this, buy above. So where I can keep stop loss, that is a question mark. So idha break pannum pathingala or candle. So one candle will break this price and the candle oda bottom, in the candle la endha candle break pannudho and the candle oda low you maintain as a stop loss, and the candle oda low stop loss maintain panni idhukku mela buy pannunga. You can wait for this 128 rupees target. So who wants go conservative, yaar konjam aggressive ah ponu nenikiringalo, you can buy at 134 rupees range.
134 to 133, I think. So exactly by, I'll mention price also better. Okay. 123.5 to 124. ₹124. Okay, buy above and target will be this. Zeal India, because triangle, sorry, trend line breakout and IRI formation, already ILO formation confirmed the trend reversal. So number kandipa in the target wait pannalam. So 128 rupees you are first target, so you keep it round 128. நீங்க கண்டிப்பா வெளிய வந்துருங்க. சரி, இங்கேயே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். 128 rupees நீங்க வெளிய வந்துருங்க. இதுக்கு மேல நான் வெயிட் பண்றேன் அப்படினா நோ ப்ராப்ளம், யூ கேன் வெயிட். சோ see one more IRI formation. சோ இதுக்கு மேல ஒரு போயிடு ஒரு IRI லோ வந்தா மறுபடியும் இதே இடத்துல பை பண்ணிக்கங்க. இதான் டார்கெட்டா இருக்கும். சோ எவ்வளவு தூரம் அது கரெக்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்க. இப்போதைக்கு என்னோட கால் வந்து ஜீல் இந்தியா பை 123.50 to 124 rupees. Anandji, I think you are clear now. Clear ah irukum nenikiren, ellarkum vera ellarkum clear ah irukum nenikiren. So eppadi na multi time frame la vanna naal irund analyze panitte adutha lower time frame la na eppadi vandu trade edukkanum intraday ku appdinu sonna, within 5 minutes 10 minutes also the targets can be achieved, illa one day kuda avalam. பட் ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்தவரையும் அன்னைக்கே டார்கெட் ரீச் ஆயிரும். ஸோ நான் சொல்றேன் 128 rupees பாசிபிள் ஆன் டியூஸ்டே, இஃப் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஆர்எல்ஸ் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக 120 rupees வந்துருங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 5 minutes க்ளோசிங் பேஸில் வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்டாப் லாஸ் அடித்தா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. இதோட ஃபுல் டார்கெட்டும் சேர்த்து நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் டார்கெட், 133 rupees ஃபார் ஜீல் இந்தியா. ஸோ திஸ் இஸ் யுவர் பை ஏரியா. So I think I'm clear. So buy above same naanga na sonna rules ah follow pannunga. Inda high end the candle break panni podo andha candle oda low stop loss vechikite 128 rupees ku neenga wait pannalam. So risk reward I'll, that also I'll follow. So target is the risk is very small. So your risk only 1.8 approximately 2 rupees and your target is 4 rupees. It is 1:2. It is very good profit actually. If you are getting this trade, it will be grateful, like you can earn 4 rupees easily. So I'll suggest to go with 250 quantity or 500 quantity buying for intraday target it is. You are risking only 500 rupees and you are expecting around 2000 rupees as a target. So don't go much, analyze panitom correct ah irukum appdi nenichite don't go higher volume and nare opportunity vandute irukum. So I'll keep on posting also this class, it is going to continue tomorrow day after tomorrow also. Even if possible, I can contact and weekly once also, if it's possible for me. So no worries. And so this is the India buy mode and this is buy area and this, that is the target also updated. So in the chart and already na post pandra in the group la. So anyone wants can trade this the India. So 9 o'clock already, no problem. Now I'll go with US oil, final one, US oil analysis. So I know there are so many trading in crude oil. Zeal India. Okay, fine. So the next
So I think everyone clear with the Z India. So multiple analysis, multi time frame analysis. This is how it will help to trade. கண்டிப்பா எல்லாரும் அதை ட்ரை பண்ணுங்க. புரியல இன்னொரு வீடியோ திருப்பி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். இட் இஸ் இன் ரெக்கார்டிங் ஒன்லி ஸ்டில், ஸோ ஐ கேன் போஸ்ட். தென் நெக்ஸ்ட் வில் பி யூஎஸ் ஆயில். ஓகே, ஏஷியன் பெயிண்ட் டெஃபினெட்லி ஐ வில் அனலைஸ் அண்ட் ஐ வில் போஸ்ட் மை வியூ. ஆஸ்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் குரூப் ஒன்லி தே ஆஸ்ட், டெஃபினெட்லி ஐ வில் போஸ்ட் இட். ஸோ யூஎஸ் ஆயில், லெட் மீ கம் டு யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? ரொம்ப பெரிய ஸ்கிரிப்டு. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து நிறைய பேர் இன்ட்ராடே தான் இதில் பண்ணுவாங்க, இன்ட்ராடே தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மந்த்லேருந்து போகலாம். வீக்லி பெஸ்ட், பெட்டர் ஃபார் இன்ட்ராடே. ஸோ ஐல் கோ வித் வீக்லி. அண்ட் திஸ் இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் 23 hours வந்து ட்ரேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஃப்ரேம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 4 hours அப்புறம், வீக்லி 4 hours அப்புறம் நான் டெஃபினெட்லி ஐல் கோ வித் 1 hour அண்ட் டெஃபினெட்லி ஐல் கோ வித் 15 minutes, அது மட்டும் கேரண்டி. ஸோ அதுக்கு கீழே போக மாட்டேன். ஸோ வி ஆர் கோயிங் வீக்லி, தென் நெக்ஸ்ட் 4 hour அண்ட் தென் 1 hour அண்ட் 15 minutes. ஸோ இப்போ வந்து வீக்லியில் இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 weeks அப்படின்னா 2000 ஓகே இந்த ரேஞ்சில் வச்சுப்போம். ஸோ எங்கே சப்போர்ட் கிடைக்கும் பார்ப்போம். இப்போ எங்கே இருக்கு பாருங்கள் ப்ரைஸ், எக்ஸாக்ட்லி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் தான் நிற்கிது ப்ரைஸ், இந்த இடத்துல நிற்கிது, ஓகேங்களா? அங்கே ஒரு சப்போர்ட்டை வரைஞ்சிரும், ப்ரீவியஸாக அந்த இடம் சப்போர்ட் எடுத்தது மார்க்கெட்டு. ஸோ அங்கே ஒரு சப்போர்ட்டை ஃப்ளாட் பண்ணிப்போம். ஸோ வீக்லி இருந்தாலும் ரெட்டில் ஃப்ளாட் பண்ணுவோம். So exactly the closing price was so least closing price is here. So least price, so this is the least price. So I'm plotting here. So the closing pathina 29.5. So done. So further I give weekly lilla. ஸோ ஒருவேளை இன்னும் மேலே மார்க்கெட் ஏறி வருது அப்படின்னா அடுத்த வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் வச்சுக்கணும், இல்லைனா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங். ஸோ அப்போ ப்ரீவியஸ் ஸ்விங்னு எடுத்தோம்னா இந்த க்ரீனில் வந்து ரெசிஸ்டன்ஸை ப்ளாட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 33.76 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐ கேன் சி. பாருங்க இந்த இடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 25th January அந்த வீக்கோட கேண்டிலோட க்ளோசிங். ஸோ 33.76. ஸோ இன்கேஸ் அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் இதுதான் வரும். ஏன்னா இதுதான் அடுத்த ஸ்விங்காக எனக்கு தெரியுது. இங்கேருந்து போன அப் மூவுக்கு இது ஒரு கரெக்ஷன். ஸோ இங்கேருந்து போன அப் மூவோட கரெக்ஷன் அப்படின்றதுனால இந்த ரேஞ்ச். ஸோ அது பார்த்தீங்கன்னா 36.59 இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் மேலே வந்தால் வரலாம். ஸோ ப்ரீவியஸாக இங்கே ஸ்விங் இருக்கு. ஸோ இந்த க்ளோசிங், இந்த க்ளோசிங், இந்த க்ளோசிங். ஸோ ஓகே டன், வீக்லி டன். ஸோ அடுத்தடுத்த ப்ரைஸ் எங்கே ட்ராவல் ஆக போகுதுன்றது வீக்லியில் ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வருவோம். ஸோ கரண்ட்டாக வீக்லியில் சப்போர்ட் எடுத்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா 21.83, அதாவது இந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 21.80. ஸோ $21.80 சப்போர்ட் டேக்கன். இப்போ அடுத்த டைம் ஃப்ரேம் 4 hour, வீக்லி முடிஞ்சாச்சு 4 hour போகிறோம்.
4 hour என்ன நடந்திருக்கு கரண்ட் மார்க்கெட் பாருங்க. இதுலயும் ஒரு ட்ரெண்ட், சோ ஆல் ட்ரெண்ட் லைன் பிரேக்அவுட்ஸ் ஒன்லி. இதான் ட்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட்டட் ட்ரெண்ட் லைன், ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் மேலே போயிருக்கு ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ சேம் ஜீல் கான்செப்ட் தான் பாருங்கள், இது கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்கு ஓகேங்களா. 618 ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி கரெக்ஷன் கொடுத்து, அதாவது பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் பட் மேலே க்ளோஸ் ஒரு கேண்டில் மட்டும் வச்சுருக்கு. அடுத்து உள்ள அந்த கேண்டில் 618 என்ட்ரி எடுத்துட்டு அந்த பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு வெளியே. ஸோ பிரேக் அவுட்ல அங்கேயும் ட்ரேட் பண்ணிருக்கலாம். எப்பன்னா பாருங்க, இந்த ஐயை பிரேக் பண்ண அப்புறம் இந்த ஐயை இங்க பிரேக் பண்ணிருக்கு கேண்டில் பாருங்க, இங்கேயும் கிளியரா ரீடெஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பிரேக் அவுட் நடந்திருக்கு, அடுத்த கேண்டில் ரெட்டா வந்து அதே லெவல ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. Because it happened in midnight. So, இப்போ என்ன கரண்ட் சினாரியோ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம 4 hour வந்தாச்சு. 4 hourஓட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை நீங்கள் வந்து மறுபடியும் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுறா பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் இட் இஸ் ஈஸி வே டு அண்டர் ஐடென்டிஃபை வேர் த ஸ்விங்ஸ் ஹேப்பன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 hourன்றதுனால நீங்கள் ப்ளூ கலரில் ஃபிளாட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கரண்ட் சப்போர்ட். ஸோ அதுக்கு கீழே போனால் இது ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நோ ரெசிஸ்டன்ஸ் ஹியர், நோ ட்ரேடிங் அட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐ கேன் சி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்து இது ஓகே. அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் 35.80 ஓகே. ஜிக்ஸாக்கோட வேலை முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 hourலேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃப்ளாட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஆஸ் பர் 4 hour சார்ட் இஸ் கிரியேட்டிங் ஹையர் ஹை, அதாவது இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ, அடுத்து ஒரு ஸ்விங் ஹை. கான்செப்ட் எல்லா இடத்துலையும் ஒன்று தாங்க, நம்ம மட்டும் மார்க்கெட் வந்து வி ஹவ் டு சீ இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இப்போ பாருங்க, இந்த ஸ்விங்கிக்கே டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. அங்கே பாருங்க, இங்கேருந்து ஐயா லோவா 618 வரைக்கும் கரெக்ஷன் கிட்டக்கிட்ட போயிருக்கா. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்டென்ஷன் போட்டு நம்ம செல் பண்ணியிருக்கணும். லோவை பிரேக் பண்ண உடனே 4 hour சார்ட் வச்சுருந்தோம்னா, இது ஒரு லோ, இது ஒரு ஐ வச்சுருந்தோம்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, லோ பிரேக் பண்ண அப்புறம் கிட்டக்கிட்ட ஒரு $2 ப்ராஃபிட், $2 கிட்ட ப்ராஃபிட். ஒன்றும் ஃபுல் டார்கெட் வரலை, ஃபெயிலாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ நோ வரிஸ், பட் இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்விங்கை கவுண்ட் பண்ணியிருந்தோம்னா. ஸோ இப்போ அடுத்த ஸ்விங், இது ஒரு ஐ லோ ப்ரோ, இப்போ பாருங்க ஒரு ஐ மேக் ஆயிடுச்சு ஆல்ரெடி இது, அடுத்து ஒரு லோ, அதுக்கப்புறம் லோ, ரிவர்சல் பேட்டர்ன் கிவன் ஆல்ரெடி ஓகேங்களா. இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் சொன்னல இப்போ இந்த இடத்துல பை, இதுதான் ஒரு ஸ்விங் ஸ்டார்ட் ஆன இடம். இந்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆகி இங்கே மேலே போயிருக்கு. ஸோ இதோட கரெக்ஷன் பாருங்கள், 50% ஆயிருக்கு. இந்த ஸ்விங்கோட கரெக்ஷன் 50% ஆப்பன், இங்கேருந்து போனாயி 50% கரெக்ஷன் முடிச்சிருக்கு. இப்போ என்ன ஆகணும், நம்மளோட டார்கெட்டு 1 வரையும் போகணும். ஆஸ் பர் எக்ஸ்டென்ஷன் இட் ஹஸ் டு கோ அப் டு 1. இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்டென்ஷன் போகிறோம். இதுதான் லோ, இதுதான் ஹை, இது நெக்ஸ்ட் லோ. ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன் போகிறப்ப பாருங்கள், ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டு ரீச் $30 ஆஸ் பர் எக்ஸ்டென்ஷன் ரூல். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 786 இந்த இடத்துல நிற்குது. ஏன் இந்த இடத்துல நிற்குதுன்னு தெரியுதுங்களா, ஏன் ரெசிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ரெட்டுன்றது 4 hourஓட ரெசிஸ்டன்ஸ்,
இங்கே மார்க்கெட் இதுக்கு மேலே போக முடியாமல் நிற்குது. ஓகேங்களா, நம்ம டார்கெட் வந்து நியர்பை இருக்கு. இப்போ என்ன நடக்கலாம் மண்டே அப்படின்னா, ப்ரைஸ் மே கோ த டார்கெட் அண்ட் இட் மே ரிவர்ஸ் இயர் தென் இட் ஸ்டார்ட் அப் ஆர் இங்கேயே ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆகி இங்கே வந்து மேலே போகலாம். இது ரெண்டும் பாசிபிலிட்டி இருக்கு. அது வந்து லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதாவது 4 hour எக்ஸ்டென்ஷனுக்கு இங்கே தான் டார்கெட். லோவர் டைம் ஃப்ரேமில் அதுக்கான மூமெண்ட்ஸ் நடக்குதான்னு பார்க்கணும். அப்போ 4 hour அடுத்து 1 hour. ஸோ 1 hourலேயும் ஆல்ரெடி அதுக்கான மூமெண்ட்ஸ் தான் ஐஆர்ஐ மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 1 hourல keep 30 minutes and 5 minutes, that will be better. So 30 minutes. Keep 30 minutes and I'll fought support and resistance for 30 minutes. So 30 minutes for support and resistance for the screen. So in the range of that. So in the range of that, zigzag line and that's all. So resistance already fought it. So in the support line. 30 minutes சப்போர்ட் லைன் அப்படின்னு பாருங்க, 30 minutes இது சப்போர்ட். 4 hour முடிச்சிட்டோம், வீக்லி 4 hour, அப்புறம் 30 minutes. ஸோ 30 minutes இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து ப்ரைஸ் வந்து வீக்லியோட ரெசிஸ்டன்ஸில் பட்டு திரும்பி நிற்குது, பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் வருன்றத அடுத்து பார்ப்போம். ஸோ இன்னும் கீழே இறங்கி வந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இந்த இடத்துல கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ ஜிக்ஸாக் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல சப்போர்ட்டை கரெக்டாக ஃபிளாட் பண்ணு. ஸோ திஸ் ஏரியா ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட். ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் மூவ். ஸோ தெர் ஆர் 2 options. எதர் இட் கேன் கோ அப் டு 30.84 டைரக்ட்லி, இதுதான் நம்மளோட அல்டிமேட் டார்கெட். திஸ் ஹாஸ் டு கோ, இதுதான் நம்மளோட அல்டிமேட் டார்கெட். And now it is reversing at weekly resistance. This weekly resistance. So in case if price reverse, so what will be the next scenario? பாருங்க, இதுதான் previous swing, இதுதான் up move. இப்போ இது கரெக்ஷன் ஆனால் இப்படி தான் கரெக்ஷன் ஆகணும். ஸோ அப்போ அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும்? ஸோ இந்த கரெக்ஷன் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் வரலாங்க. அதாவது இதாங்க ப்ரீவியஸாக நம்ம 30 minutes போட்டால் சப்போர்ட். ஸோ அப்படின்றப்ப இந்த ஏரியா வரையும் வரலாம். ஸோ இங்கே வந்தால் அகெயின் பை. ஸோ ஸ்டாப் லாஸ் சேம் ஜீல் இண்டியா மாதிரி தான். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், இந்த லோ, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அஸ் அ ஸ்டாப் லாஸ். வி ஆர் பையிங் அட் இயர் அண்ட் டார்கெட் வில் பி $30. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, 30 minutes. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் இட்ஸ் கம்ஸ் அரவுண்ட் 70 points. இட் இஸ் ஹியூஜ், இட் இஸ் ஹியூஜ். ஸ்டாப் லாஸ் 70 pointன்றது ஹியூஜ். அப்படின்றப்ப நம்ம இன்னும் அடுத்த டைம் ஃப்ரேமுக்கு உள்ளே போயிடுவோம். ஸோ 10 minutes வச்சுக்கலாம், 30 minutes, அடுத்து 10 minutes கூட ஓகே, ஆர் 5 minutes ஓகே, பட் 10 minutes ஐ திங்க் இட் இஸ் ஓகே ஃபார் க்ரூட் ஆயில். ஸோ இதுதான் ஸ்விங் லோ இன் 30 minutes சார்ட். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு 10 minutes, நோ 10 minutes சார்ட். ஸோ ஐ ஹாவ் டு கோ ஓன்லி 5 minutes. ஸோ 5 minutes, ஸோ 5 minutes வாட்ஸ் 5 minutes, இதுதாங்க ரிஸ்க். ஓகே, இப்போ பாருங்க க்ரூட் ஆயில் இயர் ஆல்சோ இட் இஸ் ஃபார்மிங் எ ட்ரெண்ட், கேன் சி எ ட்ரெண்ட். ஓகே, தெரியுதுங்களா ட்ரெண்டு? இங்கே இருந்தே ட்ரெண்டு தான். ஸோ இந்த லோ
இந்தியாவிலோ இந்த ஒரு பெரிய ட்ரெண்டு. ஸோ இன்னர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் மாதிரி. ஓகேங்களா, இதுதான் ட்ரெண்ட். இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் இன்னொரு டச் வரட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னரில் என்னென்ன கிடைக்குது, 5 மினிட்ஸில் என்னென்ன டேட்டா கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரைஸ் கான் பிரேக் திஸ் ரீசன் இஸ் வீக்லி ரெசிஸ்டன்ஸ். பாருங்கள், ரெண்டு வாட்டியும் உங்களுக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, ரெண்டு வாட்டியுமே உங்களுக்கு பிரேக் ஆகலை. இதுக்கு மட்டும் தான் போயிருக்கு, பிகாஸ் இட் இஸ் அ வீக்லி ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆஸ் பர் டெக்னிக்கல் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ டபுள் டாப். டபுள் டாப், 5 மினிட்ஸ் டபுள் டாப். எப்போ இது வேலிட் ஆகும் அப்படின்னா, இந்த லோ பிரேக் பண்ணணும். ஐ மீன் இந்த லோ, இந்த லோ பிரேக் பண்ணால் இந்த டபுள் டாப் வேலிட். அதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ஹை. So this is I to low, where the target has to go. Yes. So target also matching with same buying zone. அதாவது இந்த ஸ்விங்கோட பை ஜோன். நான் சொன்ன இல்லைங்களா முதல்ல, இந்த இடம் பை இடம். ஸோ அங்கே தான் டார்கெட்டும் மேட்ச் ஆகுது. ஸோ வந்து டபுள் டாப்போட வேலிடேஷன் ஆனாலும் டார்கெட் இங்கே தான் வரணும். இப்போ டபுள் டாப்ல என்ன பண்ணலாம்னா, இது கீழே செல் பண்ணிக்கலாம். Sell below. We can sell below here and target will be this. Okay. In case this low break kaana neenga sell pannikenga, adoda target vandhidhu. இன்கேஸ் இந்த ஐ பிரேக் ஆயிடுச்சுன்னு வைங்க, உங்களோட டார்கெட் வந்து 30.84. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் சார்ட்டில் நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ட்ரெண்டு, ட்ரெண்டு பிரேக் அவுட். ஸோ இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் ட்ரெண்டு. ஸோ இது ஒரு ட்ரெண்டு பாருங்கள், இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுதான் ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு ட்ரெண்டு பிரேக் ஆனால் அடுத்து அப்போ. ஸோ அதோட டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கும் லோவுக்கும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதோடைய 618 தான் நீங்கள் புக் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ரூல்ஸ். ஒருவேளை ஐயை பிரேக் பண்ணிட்டா மறுபடியும் ஐயை ரீடெஸ்ட் பண்ண வரணும். ஸோ அந்த இடத்துல நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த ஐயை பிரேக் பண்ணியிருக்கு, மறுபடியும் பார்த்தீங்களா இந்த ஹை இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் ஆன ப்ரைஸ் பிரேக் பண்ணியிருக்கு, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேலே தான் போகுது. கீழே வருமானது டவுட்டு தான், நேராக டார்கெட் கூட போயிடலாம். வந்தால் இங்க வந்து மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இந்த பவர் காஸ்ட், அவ்வளவுதான். ஸோ அல்டிமேட் டார்கெட் இஸ் 30.84, செல் பிலோ ஃபார் அ டபுள் டாப் அண்ட் டார்கெட். அகெயின் ஐ அம் டெல்லிங், திஸ் இஸ் அ பை ஏரியா வேர் வி ஹவ் டு பை அகெயின் க்ரூட் ஆயில். பாருங்க இந்த ஏரியாவில் இப்போ இங்கே போயிட்டு இருக்க ஸ்விங்குக்கு, இந்த ஓவரால் ஸ்விங்கில் இந்த இடம் பை. மோஸ்ட்லி அது எப்போ நடக்கலான்னா 6th, நம்ம மார்க்கெட்லாம் முடிஞ்சிடும் மண்டே, யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன். லெட் சி ஹவ் இட் இஸ் ரியாக்டிங். ஸோ இந்த இடத்துக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு, இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆக டுவோர்ட்ஸ் டார்கெட் பாசிபிள். ஸோ ஐ டிரா மை இமேஜினரி. அகெயின் இட் வில் கோ அப் டு $30 for sure. Double top in 5 minutes and sell below. The target is 20.30 and again if you are buying, this is a stop loss. Target for sell below and buy zone. And it's a buy zone. This is for a sell below target.
So crude oil we have analyzed. So this is how my trade setup will be for Monday market. But Monday, unfortunately, Indian market closed. So we cannot trade in crude oil. Yara forex la panina, you can use this setup for trading in crude oil. So this is how it looks in 5 minute chart, and even in higher time frame also it's showing reversal, and lower time frame also it is in bullish. So sell panna target kammiya da irukum, buy panna you can expect up to 30.84 as of now. So idhukku melayum polam. So my target will be around next 4 hour weekly resistant 34.48. this may be the final target for a crude oil up. So as of now idha nammaloada target. So idhiye na post pannirren. So any doubts, message bro, please give me video link, definitely I'll post. So can we take crude oil Indian trading chart? Sumesh ji, yes, we can take crude oil Indian chart, but unfortunately Monday our market closed. So namba enna analyze panalo it is waste. We have to wait till Monday evening and for a Tuesday trade. So now on the definitely once Monday market completed in US, then I'll post my view for a Tuesday trade. Neenga worry panikadinga Sumesh ji, definitely I'll post Indian chart also morning by 8 or 9:30 itself. Maximum by 10 o'clock we'll get Indian chart. And bro, please allow us record. Okay, fine, that already cleared. So any doubt please ask me, so I can clarify in this session. Any doubts please message me in Telegram. So this is my Telegram channel. If some I'm seeing some subscription now also, it is going, so no problem. யாரா வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும். ஸோ சேனல் வந்து அப்டேட்டடாக இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போட்டே இருப்பேன். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுன்றதையும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் ஹவ் ஐ அனலைஸ்ட் க்ரூட் ஆயில் ஆன் எஸ்டர்டே. ஸோ இட் வாஸ் வெரி குட் மூமெண்ட் ஒன்ஸ் இட் இஸ் பிரேக். லைக் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆனவுடனே டேரெக்டாக டார்கெட் போயிடுச்சு. இந்தியன் ப்ரைஸ்லையும் நான் அதுக்கான கால் கொடுத்துருந்தேன். ஸோ த டார்கெட் ஐ ஹவ் கிளியர்லி மென்ஷன் இன் த டெக்ஸ்ட். So this is my buy call at 1828 exactly low we have caught. 1828 la buy pannaachi. Stop target was 1871, my stop loss only 20 points, target it is approximately 40 points. So reached and it went the big target also, the $25 also, more than 20 also it is went. So okay, fine, thanks. Okay, your side updated group is okay, thanks. Definitely any doubt please ask me, so I can clarify. Tomorrow we see other scripts, and finally on Monday video we are going to see our GAN method vandu eppadi work avudhu na video potturken. So adula edha doubt irundha neenga naalikku illa Monday kandipa kekkalam. Na kandipa naalikku illa Monday innoru vaati adha na class ave vandu solli tharen. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். மறுபடியும் ரிப்பீட்டாக அதை நான் மறுபடியும் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஸோ இட் ஒர்க் வெரி வெல். நான் அதை வந்து ஜஸ்ட் ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்து எனக்கு ஃப்ரைடே எப்படி அந்த ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், என்ன மாதிரி டார்கெட் போச்சுன்றதையும் காட்டுறேன். ஸோ கேன் வீடியோ நான் ஆல்ரெடி பிங் பண்ணியிருக்கேன், என்னோட குரூப்பில் பிங்க் ஆகிருக்கிறது மேலே பின் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் வாட்ச். இந்த வீடியோ
ஈஸி ட்ரேடிங் மெத்தட். இதுக்கு பெருசாக டெக்னிக்கல் ஒன்றும் தேவைப்படாது. டெக்னிக்கல் தெரிஞ்சா டெஃபினெட்லி யூ கேன் மேக் பிக். ஸோ க்ரூட் ஆயில், ஸோ நிறைய பேர் கேட்குற க்வெஸ்டின் இதுதான் ப்ரோ, எப்படி க்ரூட் ஆயில் வந்து ட்ரேடிங் வீல் யூஸ் பண்ணுறது இந்தியன் ப்ரைஸை? ஜிரோதாவில் போனீங்கன்னா டெஃபினெட்லி தெர் இஸ் அன் ஆப்ஷன். சார்ட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ ஆப்ஷனை மாற்றிக்கிட்டீங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரேடிங் வியூவில் காட்ட ஆரம்பிச்சிடும். That's very slow. Bro, when we can consider that resistance broken, then candle close above stop loss and swing zone. Okay, bro, you are asking in US style. Partha Saradhi ji, bro, we can consider the resistance broken. So resistance eppo break aachi ning consider pananona, you have to wait for a engulf breaking candles. So it should be engulfed, like big, நாட் அ ஸ்மால் கேண்டில், சுட் பி என்கல்ஃப். என்கல்ஃப் ஆகி மேலே க்ளோஸ் ஆகணும். மேலே க்ளோஸ் ஆன அப்புறம் அந்த எந்த கேண்டில் பிரேக் பண்ணச்சோ அந்த லோவை அடுத்த கேண்டில் வந்து கட் பண்ணக்கூடாது. அடுத்த கேண்டிலோ அதுக்கடுத்த கேண்டிலோ அதுக்கடுத்த கேண்டிலோ கட் பண்ணக்கூடாது. அந்த என்கல்ஃப் பண்ணி மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்ச கேண்டிலில் தான் நீங்கள் லோவை தான் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். டார்கெட்டை எக்ஸ்டென்ஷனில் போட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டார்கெட்டுக்கு போகும் ப்ரோ. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், நான் ட்ரேட் பண்ணதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். என்கல்ஃப் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு என்கல்ஃப் கேண்டில் தான் பிரேக் பண்ணும் கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ வால்யூம் இருந்தால் தான் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியும். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் என்கல்ஃப் ஆகி க்ளோஸ் ஆகணும். அடுத்த கேண்டில் உங்களுக்கு ரீடெஸ்ட்டுக்கு வரலாம், வர்றப்போ பை பண்ணுங்கள். அந்த கேண்டிலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. எந்த கேண்டில் என்கல்ஃப் பண்ணி பிரேக் பண்ணானோ அந்த பிரேக் பண்ண கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பை பண்ணுங்கள். இல்லை நான் இன்னும் சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த என்கல்ஃப் ஆன கேண்டிலை அடுத்த கேண்டில் ஐயை பிரேக் பண்ணி போகிறப்ப தாராளமாக பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனில் தான் டார்கெட் தெரியும், எக்ஸ்டென்ஷன் வச்சு டார்கெட் புக் பண்ணிட்டோம். தேங்க்யூ. ஸோ திஸ் வாஸ் மை ட்ரேட் செட்டப் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா okay, see my call was generated at morning itself. Na solliten buy vandinga da panna porom, so sell pannadinga nu na adutha message la solliten, yana triangle breakout a irundhathu. Ji neenga ketadukana best example inga irukku parunga. Ji inga pathingala inga or engulf candle vandu break panniruke, na idanalla highlight pandren. Pathingala inda low vandu adutha cut pannala. இங்கே பாருங்க, இந்த லோவை அடுத்து ப்ரைஸ் கட் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அடுத்த ரீடெஸ்ட்டுக்காக வந்திருக்கு. இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம்னா போயிருக்கும் மேலே, இல்லைனாலும் இந்த ஐயை கட் பண்ண அப்புறம் பாருங்கள், இந்த ஐயை கட் பண்ண அப்புறம் பை பண்ணியிருந்தாலும் போயிருக்கும் மேலே. நீங்களே யோசிச்சுக்கோங்க, ரிஸ்க்கு எவ்வளோ பெருசு எடுக்கணுன்ற நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ப்ரைஸ் இங்கே கீழே இறங்கி வருது, நீங்கள் இங்கே வாங்கிறது புத்திசாலித்தனமா இல்லை இந்த ஐயை கட் பண்ணிட்டு போன அப்புறம் இதை லோவை ஸ்டாப்லாஸாக வச்சு வாங்குறது புத்திசாலித்தனமா? நீங்கள் வச்சு. நான் வந்து இந்த ஸ்மால் ரிஸ்க் தான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்கள் டவுட் இங்கே நான் கிளியராக கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்கல்ஃப் கேண்டில் க்ளோஸ் ஆகட்டுங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஆனால் பர்ஃபெக்டான அடுத்த என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பை பண்ணியாச்சு. ஸோ கண்டினியூஸாக கீப் ஆன் கோயிங் தான் டார்கெட்டு, ஓகேங்களா? ஸோ என்னோட 270 degree தாண்டியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து பியூட்டி பாருங்கள், 360 degree என்னோடய ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. அடுத்து க்ளீனாக வந்து 270 ரீடெஸ்ட்டில் பை கொடுத்தாச்சு, பை கொடுத்துட்டு மேலே அப்பவும் ஸ்டார்ட்டு. ஸோ அந்த அப்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்து 360 degree தான் போயிருக்கு, ஓகேங்களா? பிட்வீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 ரிவர்சல் இன்னொரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ எவ்ரி டைம் 270 நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் 360 ஸ்டாப் லாஸ் அடிச்சுது, அடித்த கேண்டில் ரீடெஸ்ட்டு மறுபடியும் மேலே. நான் இன்னும் இதுக்கு மேலே ஃப்ளாட் பண்ணாலும் அதுதாங்க வரும். இது 270 அப்புறம் பார்த்தீங்கன்னா 360, 90, 180 இவ்வளோ தூரம் ஐ மேக் பண்ணியிருக்குங்க.
அதுக்கப்புறம் 180 அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்து பை தான் நடந்திருக்கு, இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல கீழே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வெரி ஈஸி, யார் வீடியோ வாட்ச் பண்ணலையோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. நான் இதை ஒரு வாட்டி சொல்லித்தரணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் மோஸ்ட்லி நாளைக்கு ஈவினிங் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஐ கேன் டீச் யூ பை மண்டே. எனிவே மண்டே ஆல்சோ மார்க்கெட் ஹாலிடே. இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கரெக்டாக பை, இந்த லோ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட்லி, ஐ ஹவ் கிவன் கால் 1828 பை. மை ஸ்டாப் லாஸ் ஒன்லி 1806. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கலை, மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே தான் மூவ் ஆச்சு. இங்கே நான் செல் பண்ணியிருக்கணும், நான் முதல்ல அலர்ட் கொடுத்துட்டேன் இங்கே செல் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். யாருமே செல் பண்ணியிருக்க தேவையில்லை, செல் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு டார்கெட் வந்திருக்கும். அதாவது இங்கே செல் பண்ணியிருந்தீங்கன்னா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அட்லீஸ்ட் 1:1 ப்ராஃபிட் ஆச்சு கிடச்சிருக்கும். பட் நான் செல் சைடு சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் டன், கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு மேலே போக போகுதுன்னு தெரியும். ஏன்னா யூஎஸ்ஐயில் நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இந்தியனில் கூட பாருங்கள், இந்த ட்ரெண்டு பிரேக் ஆயிருக்கு, இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு ப்ரைஸ், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ளாகாக கூட வச்சுக்கோங்க, பாருங்கள் ஃப்ளாக் பேட்டர்னில் போட்டிங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் மேலே வந்துருக்குங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட். ஸோ இப்போ அதே 200 பாயிண்ட் தான் இங்கே மேலே போக போகுது. இப்போ என்ன ஆச்சு, 200 பாயிண்ட் மேலே போயிருக்கோம், டன், இதாங்க டார்கெட். இதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில், அதுக்கு தான் செல் பண்ணுவோன்னா நான் சொன்னேன். செல் பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க, செல் பண்ணாதவங்க சேஃப். நான் செல் பண்ணுவேனான்னு கிளியராக சேனலில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஒன்லி பை, ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோன்ட் செல் அகெயின், ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் டன், டார்கெட் $25 அண்ட் மேக்ஸிமம் 1914 போகணும்னு சொல்லியிருக்கேன், 1914 போயிருக்கு ப்ரைஸு. இங்கே பாருங்க, அடுத்து பிரேக் அவுட் ஆனவுடனே 1914, இந்த இடத்துல வந்து அப்பர் சர்க்கியூட் பிளாக்காக இருந்தது, இந்த இடத்துக்கு டார்கெட் போயிடுச்சு. ஸோ வெரி குட் டே ஃப்ரைடே. யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் காலையிலே போஸ்ட் பண்ணிட்டேன். என்னோடய போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வாஸ் எக்ஸாக்ட்லி பை, அந்த டைமில் தான் பை. ட்ரிகர் ஆனதும் நான் அலாட் கொடுத்துட்டேன், 9:59 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா, பை என்ட்ரி டேக்கன் அட் 10:05 தான் பை எடுத்திருக்கு. பை அலாட்டும் நான் கொடுத்தேன், பை ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குன்னு, டார்கெட்டும் கொடுத்துருந்தேன் தெளிவாக. ஸோ ட்ரேட் பண்ணவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், சான்சஸ் தான், அந்த மாதிரி நிறைய சான்சஸ் கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஷீட்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். மை வீவ் க்ரூட் ஆயில் நாட் இன் கம்ப்ளீட் பை பொசிஷன், கண்டிப்பாக கீழே தான் வரணும். $16 வரும், $16 வந்தால் பொசிஷன்லாம் பை பண்ணலாம், அது வரையும் பொசிஷனாக பை பண்ணாதீங்க. So any other doubt anybody asked, let me check your channel name please. Trade in the zone my channel name. So this is my channel name, trade only in the zone. So there you can join. So link vandu enoda YouTube la irukku. So unga group la forward pannirundanga na adula vandu trade in the zone ni click panninga ulla vandruvinga. Okay, next any doubts? Bro, when we can consider, okay, your doubt is clear. Ramya madam, thanks for your, thank you madam, and Bala, thank you. And yes, definitely I'll share the link. Raju bro, I'll share my channel link. Anyway, 9:44, any doubts please ask me. I'll be available tomorrow also. I'm happy to take this basic classes to all beginners. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறதா பை பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஐ லைக் டு சேவ் த ஹியூஜ் லாசஸ். நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே ஆவரேஜ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதெல்லாமும் நான் சொல்லித்தரேன் அப்கமிங் கிளாஸில் வந்து என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றதையும் ஜென்ரலாக வில் ஸ்பீக். டுடே இட் இஸ் ஒன்லி பேசிக், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிளாட் பண்ண போகிறோம்,
அதில் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம், மல்டி டைமில் எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம், என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸுக்கு பர்சன்டேஜ் என்ன வைக்கணும். ஏன்னா இத்தனால நம்ம கிட்ட வைப்போம், அடிச்சிரும், அதே டைரக்ஷனில் மார்க்கெட் போவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் கிளாஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக நான் ப்ரோ கண்டிப்பாக பிரவீன் ப்ரோ கண்டிப்பாக நிஃப்டியும் அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி இட் இஸ் ஆல்ரெடி இன் மை ஃபோக்கஸ். சொல்லப்போனால் நான் அதை முடிச்சு வச்சுருக்கேன், பட் அதை மறுபடியும் ரீஅனலைஸும் பண்ணலாம். என்னோடய வியூவும் நான் ஆல்ரெடி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி ஃபிஃப்டி இட் இஸ் ஸ்டில் இன் செல் 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 நோ பை நோ வேர் பை. இன்னும் கரெக்டாக அது 7000 ரேஞ்சுக்கு வர வரையும் நான் அதை எங்கேயுமே பை பண்ண சொல்ல மாட்டேன், யாரையுமே பை பண்ண சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அது கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ யூ கேன் சீன் டே டேல தான் தெரியும். ஏன்னா இட் இஸ் லாங் டேர்ம் வியூ, ஈவன் டேல இல்லை வீக்கில் தான் தெரியும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஸோ தெர் ஆர் ஸோ மெனி லைன்ஸ் மிஸ்ஸிங். கலர் பிளாக் தீமில் இருக்கிறதுனால தெரியல. ஒரு நிமிஷம் அதில் சேஞ்ச் டு ஓகே ஃபைன். ஸோ மச் ஆஃப் பிரைட்னஸ். ஸோ ப்ரைஸ் நீட் டு கம் டவுன் ஜி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நடந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் தான், கரெக்ஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கரெக்ஷன் டார்கெட் லோட் ஓகே. நாளைக்கு பார்ப்போம் நிஃப்டி. இட் இஸ் ஆல்ரெடி 9:45. ஐ எக்ஸ்பிளைன் ஹவு ஐ ப்ரெடிக்டட் அப்படின்னு. இந்த பாருங்கள் ட்ரெண்ட் லைன் இதுவும் பிரேக் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ கீழே தான் இருக்குது, இப்போ மார்க்கெட் கீழே தான் போகணும். யாரும் பை பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. இப்போ கரெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள், ரொம்ப கம்மியான கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக கீழே போக தான் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு ரொம்ப கம்மி கரெக்ஷன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 6900 ஆர் 7000 ரேஞ்ச். ஸோ அன்டில் இந்த லோ 7500 பிரேக் பண்ண வரையும் செல் பண்ணாதீங்க. பிரேக் பண்ண அப்புறம் செல் பண்ணுங்கள். கண்டிப்பாக டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 7000 வரையும் நிஃப்டி வரும், கண்டிப்பாக வரும். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? எனி அதர் டவுட்ஸ் கேன் மெசேஜ் மீ ஆர் ஐ கேன் க்ளோஸ் மை செஷன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். நாளைக்கு வந்து டாபிக்ஸ் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டட் கேன் ஜாயின். நான் லிங்க்கும் நான் அனுப்பிச்சி விட்டுறேன். சேம் தான், கண்டிப்பாக கேன் வந்து கிளாஸ் இருக்குது, அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது என்னைக்குன்னு கேன் கிளாஸும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல், குட் நைட். நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் வீடியோவும் ஷேர் பண்ணிடுறேன். அந்த லிங்க் வந்து யூடியூப்பில் இருக்கும், யூடியூப்லேருந்து எடுத்துக்கோங்க. ட்ரேட் இன் தி ஜோன் அந்த யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் அந்த ரெக்கார்ட் லிங்க், அதாவது இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.